श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि एलोरुकुम नमस्कारम। श्री पादुका सहस्रतिन रेंडावदु पद्धतियान समाख्या पद्धति अदे नाम इन्र अनुभविक उल्डों। इतरकु मुन्नाडी मुदल पद्धति प्रस्ताव पद्धति इंद पादुका सहस्रतिन ओरु मुग उरे ओरु इंट्रोडक्शन आग 20 श्लोकंगल अरुलिनार देशिकन। 20 ஆச்சாரிய அனுகிரகத்தால் பாதுகையின் அனுகிரகத்தால் நாம் அனுபவித்து பூர்த்தி பண்ணிட்டோம். இப்போது ரெண்டாவது பத்ததிக்குள்ளே நுழைகிறோம். இதுக்கு சமாக்கியா பத்ததி என்று பெயர். இதில் 10 ஸ்லோகங்கள் இருக்குது. அது என்ன சமாக்கியா பத்ததி? சமாக்கியா என்றால் என்னென்னா பெயர், புகழ் அல்லது ஒரு கொண்டாடப்படுதல், அதுக்கு தான் சமாக்கியான பேர். அதாவது நேம், ஃபேம், ரெபுடேஷன், பெயர், புகழ், கொண்டாடப்படுதல், இதற்கு சமாக்கியான பேர். இது ஏன் சமாக்கியா பத்ததின்னு பேர் வச்சார்னா, இந்த பாதுகை ஏன் ஷட்டாரி என்று அழைக்கப்படுகிறது? நம்மாழ்வாரோட திருநாமமான ஷட்டாரி என்பது பாதுகைக்கு எப்படி வந்தது? ஷட்டாரி என்று இவள் ஏன் கொண்டாடப்படுகிறாள்? ஸோ ஒய் ஆர் பாதுகாஸ் ரெனவுண்ட் அஸ் ஷட்டாரி? இந்த ரெபுடேஷன் ஷட்டாரி என்ற திருநாமம், அந்த நம்மாழ்வாருடைய திருநாமம், அது எப்படி பாதுகைக்கு வந்தது என்று அந்த நேம் அண்ட் ஃபேம், அதை குறித்து தேசிகன் 10 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார். ஆகையினால சமாக்கியா அந்த பெயர் புகழ் நேம் அண்ட் ஃபேம் ஷட்டாரி என்பது இந்த பாதுகைக்கு எப்படி வந்தது, இதை பற்றி தெரிவிப்பதாலே சமாக்கியா பத்ததி என்ற திருநாமம் இதற்கு ஏற்பட்டது. இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா 10 ஸ்லோகங்கள்லையும் பார்த்தா ஒரு ஒற்றுமை, பாதுகா தேவிக்கும் நம்மாழ்வாருக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்குங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எடுத்து காட்டுறார். இந்த ஒற்றுமைகள் இருப்பதாலே ஆழ்வாருடைய பெயரான ஷட்டகோபன் என்பது பாதுகைக்கு வந்துருத்து. சில இடங்களில் இல்லை பாதுகைக்கே ஷட்டகோபனுங்கிற பேர் உண்டு, அது ஆழ்வாருக்கு வந்துருத்து. ஒரு கவிக்கே உரிய கற்பனையோடு ரெண்டு கோணத்திலையும் தெரிவிக்கிறார். அதாவது ஷட்டாரி ஷட்டகோபன்கிறது ஆழ்வாருடைய திருநாமமாக கொண்டு அது பாதுகைக்கு வந்ததாகவும், மறுபுறம் இல்லை ஸ்ரீ ஷட்டகோபன் என்று பாதுகைக்கு திருநாமமாக கொண்டு அது ஆழ்வாருக்கு வந்ததென்றும், இப்படி ஒற்றுமைகளை சொல்லி இதை விளக்குகிறார். அதுதான் இந்த பத்ததி. இதில் பார்த்தா முதல் ஸ்லோகத்தில் ஆழ்வார் யாருன்னா, அவர் பெருமாள் திருவடிகளிலே ஆசை கொண்டவர், ஷட்டத்தை வென்றவர்னு காட்டுறார். அதே போல தான் பாதுகா தேவியும் பெருமாள் திருவடியிலையும் ஆசை கொண்டிருக்கிறாள், ஷட்டத்தையும் வென்றவளாக இருக்கிறாள். இதை முதல் ஸ்லோகத்தில் தெரிவித்தார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் பெருமாள் அருளை நமக்கு பெற்றுத்தருகிறார், அதே போலத்தான் பாதுகா தேவியும் பெருமாளுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தருகிறாள். இதை ஒரு ஒற்றுமையாக ரெண்டாவது ஸ்லோகத்தில் காட்டுறார். மூன்றாவது ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் பெருமாளுடைய திருவடியிலிருந்து தோன்றிய குலத்திலே அவதரித்தார், பாதுகா தேவியோ அந்த திருவடியோடையே தொடர்பு கொண்டு இருக்கிறாள் என்று காட்டினார். நான்காவது ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் வேதங்களை எல்லோருக்கும் எளிமையாக்கி கொடுத்தார், பாதுகா தேவி வேதத்தின் பொருளான பெருமாளையே எல்லோருக்கும் எளிதாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாள் என்று காட்டினார். ஐந்தாவது ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் அமுதம் போல் இனிதான பாசுரங்களை பாடினார், பாதுகா தேவி அமுதம் போல் இனிமையான நாதத்தை ஒலியை எழுப்புகிறாள் என்று தெரிவித்தார். 6 மற்றும் 7 ஸ்லோகங்களிலே நம்மாழ்வாரும் அடியார்க்கு அடியவராக இருக்கிறார், பாதுகா தேவியும் அடியார்க்கு அடியவளாக இருக்கிறாள் என்று காட்டினார். 8வது ஸ்லோகத்தில் நம்மாழ்வாரும் உலகுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார், பாதுகா தேவியும் உலகுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள் என்று காட்டினார். 9வது ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் அகஸ்தியரோட மொழிக்கு பெருமை சேர்த்தார், பாதுகா தேவி அகஸ்தியருக்கே பெருமை சேர்த்தாள் என்று காட்டினார். 10வது ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் 1000 பாசுரம் பாடினார், பாதுகா தேவி என்னை கொண்டு இந்த 1000 ஸ்லோகங்களை உருவாக்கி இருக்கிறாள் என்று சொல்லி, ஆக இப்படி 10 ஸ்லோகங்களாலே ஆழ்வாருக்கும் பாதுகைக்கும் உள்ள ஒற்றுமையை ஒவ்வொன்றாக தெரிவித்து, இந்த காரணங்களாலே பாதுகா தேவி நம்மாழ்வாரின் திருநாமமான ஷட்டாரி என்றே அழைக்கப்படுகிறாள், அல்லது நம்மாழ்வார் பாதுகையின் பெயரான ஷட்டாரி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார் என்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வரார். இதுதான் இந்த சமாக்கியா பத்ததியின் சாரம். இந்த பத்ததியின் முதல் ஸ்லோகம் வந்தே விஷ்ணுபதாசக்தம் தம் ரிஷிம் தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா ஷடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோகோ என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னென்னா, பெருமாள் திருவடிகளிலே ஆசையோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய நம்மாழ்வாரையும் பாதுகாதேவியையும் வணங்குகிறேன், இருவருமே என்னுடைய மனமாகிய சட்டத்தை வென்றதாலே ஷட்டஜித் என்ற பெயருக்கு பொருத்தமானவர்களாக திகழ்கிறார்கள் என்பது பொருள். வந்தே விஷ்ணுபதா சக்தம்
வந்தே என்றால் வணங்குகிறேன். விஷ்ணு பதாசக்தம், விஷ்ணு என்றால் நாராயணன், பத என்றால் அவனுடைய திருவடியிலே, ஆசக்தம் என்றால் ஆசை கொண்டிருக்கிற, விஷ்ணு பதாசக்தம் பெருமாள் திருவடியிலே ஆசை கொண்டிருப்பவரை வணங்குகிறேன். அப்படி யார் ஆசை கொண்டிருக்கா? ரெண்டு பேர் இருக்காளாம், தம் ரிஷிம் தாம் ச பாதுகாம். தம் ரிஷிம் என்றால் அந்த ரிஷியான நம்மாழ்வார். எப்படி நமக்கு வடமொழி வேதத்தை தந்தவர்களை எல்லாம் நாம் ரிஷிகள் என்று அழைக்கிறோமோ, அதுபோல நமக்கு தமிழ் வேதத்தை தந்த நம்மாழ்வார் அவரும் ரிஷிதானே. ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று அவரையே ஒரு ரிஷி என்று சொல்லித்தான் நாம் வணங்குகிறோம். தமிழ் வேதத்தை கண்டு அளித்த ரிஷி அவர். அதனால தம் ரிஷிம் அதை அப்படியே சேர்த்துக்கணும், வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம். பெருமாளுடைய திருவடிகளிலே அபரிமிதமான ஆசை கொண்ட அந்த ரிஷியான நம்மாழ்வாரை வணங்குகிறேன். அதே போல தாம் ச பாதுகாம், அதே போல நம்மாழ்வாருக்கு எப்படி பெருமாள் திருவடியில் ஆசை உண்டோ, அதே போன்ற ஆசையோடு பெருமாள் திருவடியிலே நிலை பெற்றிருக்கக்கூடிய தாம் ச பாதுகாம், அந்த பாதுகா தேவியையும் வணங்குகிறேன். அப்போ முதல் ஒற்றுமை சொல்லிட்டார். நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா, ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்று அவரே பாடியபடி பெருமாளுடைய திருவடிகளிலே அத்தியந்த பிரீத்தி, அவ்வளவு ஒரு பிரியம், அன்பு, அபரிமிதமான பக்தி கொண்டு, காதல் கொண்டு அந்த திருவடிகளையே துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு அந்த பெருமாள் திருவடிகளை கெட்டியமாக பிடிச்சுன்னு உக்காண்டிருக்கவர் நம்மாழ்வார். பாதுகா தேவி யாருன்னா, அவளும் அதே மாதிரி தான், அந்த திருவடியை விட்டு விலகவே மாட்டா. பெருமாள் சயனச்சின்னு இருக்கும்போது கூட அந்த திருவடியோடு பாதுகா தேவி சேர்ந்து தான் இருப்பாள். அப்போ ஆழ்வாருக்கும் பாதுகைக்கும் முதல் ஒற்றுமை, இருவருமே பெருமாள் திருவடியிலே விட்டு பிரியாமல் ஆசையோடு நிலை பெற்று இருப்பவர்கள். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம் தாம் ச பாதுகாம், பெருமாள் திருவடியிலே ஆசையோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய ஆழ்வாரையும் பாதுகையையும் வணங்குகிறேன். அடுத்து காட்டுறார், யதார்த்தா ஷடஜித் சம்யா, அதாவது யதார்த்தா என்றால் பொருள் கொண்டதாக ஆகிறதுன்னு அர்த்தம். எதுனா ஷடஜித் சம்யா, ஷடஜித் என்ற பெயர் இருக்கிறதே, சம்யா என்றால் பெயர், ஷடஜித் சம்யா என்றால் ஷடஜித் என்ற பெயர். அது யயோஹோ, எந்த இருவருக்கும், எந்த இருவருக்கும்னா ஏற்கனவே சொன்னாரே நம்மாழ்வார் பாதுகா தேவி, யயோஹோ அந்த ரெண்டு பேருக்கும் ஷடஜித் சம்யா, ஷடஜித் என்ற அந்த திருநாமம் யதார்த்தா பொருள் கொண்டதாக ஆகிறது. நம்மாழ்வாருக்கும் ஷடஜித் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கு, அதுபோல பாதுகைக்கும் ஷடஜித்துங்கிற பேர் பொருத்தமாக இருக்குங்கிறார். என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஆழ்வாருடைய வரலாற்றை பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் புரியும். என்னன்னா, ஒரு குழந்தை தாயின் கருவிலிருந்து வந்து வெளியில் பிறக்கிறதுனா இந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஷடம்ங்கிற வாயு அது வந்து அந்த குழந்தையை பிடிச்சிக்கும், அதனால் அறிவு என்பதே மங்கி போய்விடும் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அப்படியே உலகியல் சுகங்கள்லேயே ஈடுபட்டுடும். ஆனால் ஆழ்வார் தன்னுடைய தாயான உடையநங்கையின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து தோன்றும் போது இந்த ஷடங்கிற வாயு அவரை பிடிக்க வந்தது. கோபம் கொண்டு எட்டி உதைத்து அந்த ஷடத்தையே வென்றார் நம்மாழ்வார். அதனால் அவர் ஷடஜித்துன்னு அழைக்கப்படுறார். அப்போ யதார்த்தா ஷடஜித் சம்யா, அப்போ அவருக்கும் ஷடஜித்துங்கிற பேர் பொருத்தம் தான். பாதுகா தேவி அவளையும் ஷடஜித்துன்னு சொல்லலாமான்னா, ஆமாம், பாஞ்சராத்திர சம்ஹிதையில் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறு என்றால், ஷடன் என்று பெயருடைய ஒரு அசுரன் வந்தானோ, அந்த அசுரன் சண்டைக்கு வந்தபோது இந்த பாதுகா தேவி தான் அந்த ஷடன் என்ற அசுரனை வென்றாள். ஷடன்கிற அசுரனை வென்றதாலே பாதுகா தேவிக்கும் ஷடஜித்துன்னு பேர். அப்போ ஷட வாயுவை வென்றதால் நம்மாழ்வார் ஷடஜித், ஷடன்கிற அசுரனை வென்றதால் பாதுகையும் ஷடஜித். ஆனால் இப்போ தேசிகன் சாதிக்கிறார், அவ்வளோ குழப்பிக்கவே வேண்டாம், யதார்த்தா ஷடஜித் சம்யா, இந்த ஷடஜித்துங்கிற பேர் பாதுகைக்கும் பொருந்தும் ஆழ்வாருக்கும் பொருந்தும். எதனாலன்னா, மச்சித்த விஜயாத் யயோகோ, இந்த ஷட வாயுவை விட, ஷடன்கிற அசுரனை விட எல்லாத்த விட ஒரு பெரிய துஷ்டன் இருக்கான் ஒருத்தன். அதாவது ஷடம் அப்படின்னா ரொம்ப துஷ்டன்னு அர்த்தம். எல்லாத்த விட பெரிய ஷடம் இதுன்னா தேசிகன் சாதிக்கிறார், மத்து சித்த, என்னுடைய மனசு இருக்கே, இந்த இடத்துல சித்தம்னா மனசுன்னு அர்த்தம், மத் சித்த விஜயாத், இந்த ஷட வாயு ஷட அசுரன் எல்லார விட கொடிதான என்னுடைய மனம் என்ற அந்த துஷ்டன் ஷடம் இருக்கே, அதையே ஆழ்வாரும் பாதுகையும் வென்று விட்டார்கள். ஆழ்வாரும் என் மனசு ஜெயிச்சுட்டார், பாதுகா தேவியும் என் மனசு ஜெயிச்சுட்டா, என் மனமாகிய ஷடத்தை இருவரும் வென்று விட்டதாலே ஷடஜித் என்ற திருநாமம் இருவருக்குமே பொருந்துகிறதுன்றார். அப்போ ஷட வாயு இருக்கட்டும், ஷடங்கிற அசுரன் இருக்கட்டும், இந்த மனசு இருக்கிறது நம்மளை என்ன பாடுபடுத்துறது, எந்தெந்த தப்பான விஷயங்களை நோக்கி போப்போன்னு சொல்லி தள்ளுறது, அப்போ இது எவ்வளோ பெரிய துஷ்டன்
இதுவே பெரிய சட்டம், சட்டம்னா துஷ்டம். இந்த சட்டத்தையே ஆழ்வாரும் ஜெயிச்சுட்டார், பாதுகையும் ஜெயிச்சுட்டார். என்னுடைய மனத்தை வென்று தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அதனால் என் மனமாகிய சட்டத்தை மச்சித்த விஜயாத், அதை வென்றதாலே சட்டஜித்துங்கிறது ரெண்டு பேருக்குமே பொருந்தருது. அப்போ ரெண்டாவது ஒற்றுமை, என்னுடைய மனமாகிய சட்டத்தை இருவருமே வென்று விட்டார்கள், அதனால இருவருமே சட்டஜித். அப்போ ஸ்லோகம், வந்தே விஷ்ணுபதா சக்தம் தம் ரிஷிம் தாம்ச பாதுகாம் யதார்த்தா ஷடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோகோ. பொருள், பெருமாள் திருவடிகளிலே ஆசையோடு நிலை பெற்றிருக்கும் ஆழ்வாரையும் பாதுகா தேவியையும் வணங்குகிறேன். இருவருமே என் மனமாகிய ஷடம் என்னும் துஷ்டனை வென்றதாலே ஷடஜித் என்ற திருநாமத்துக்கு பொருத்தமானவர்கள் என்பது பொருள். ஆக ரெண்டு ஒற்றுமை காட்டிட்டார். ஒன்று, ஆழ்வாரும் பெருமாள் திருவடிகளிலே ஆசையோடு நிலை பெற்றிருக்கிறார், பாதுகா தேவியும் பெருமாள் திருவடிகளிலே விட்டு பிரியாமல் நிலை பெற்றிருக்கிறாள். ஆழ்வாரும் என் மனமாகிய சட்டத்தை வென்றுவிட்டார், பாதுகா தேவியும் என் மனமாகிய சட்டத்தை வென்றுவிட்டாள் என்று இரண்டு ஒற்றுமைகளை முதல் ஸ்லோகத்திலே காட்டுகிறார் தேசிகன். இனி சமாக்கியா பத்ததியின் இரண்டாவது ஸ்லோகம், திரவிடோபனிஷன் நிவேசூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் த்ருவமா விஷதிஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயா என்பது ஸ்லோகம். இதன் பொருள், திருவாய்மொழியே தெரியாதவர்களுக்கும் கூட பெருமாளுடைய அருள் கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மாழ்வாரே பாதுகையாக அவதாரம் செய்தார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். அதாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இதை இப்படி மாற்றி படிக்கணும், லக்ஷ்மி ரமணாயிலேந்து இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும். லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன், லக்ஷ்மினா பிராட்டி, லக்ஷ்மி ரமணன் என்றால் திருமகளார் தனிக்கேழ்வனார், சுவையன் திருவின்மணாளன் என்று ஆழ்வார் பாடியபடி அந்த பிராட்டிக்கு கேழ்வனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி ரமணன். லக்ஷ்மி ரமணாய அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு, அந்த பெருமாளுக்கு ரோச்சயிஷ்யன், இஷ்டமானவராய் ஆக்குவதற்காக அர்த்தம். லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன், பெருமாளுக்கு இஷ்டமானவர்களாக ஆக்குவதற்காக. இப்போ யாரை பெருமாளுக்கு இஷ்டமானவராக ஆக்கணும், அதுக்கு முதல் வரிய சேவிங்கோ, திரவிடோபனிஷத்து நிவேச சூன்யான் அபி. திரமிடோபனிஷத் என்று திருவாய்மொழிக்கு பெயர். திரமிடம் என்றால் தமிழ் மொழின்னு அர்த்தம். உபனிஷத்து, தமிழ் மொழியில் உருவான உபனிஷத்து திருவாய்மொழி. சான்ஸ்கிரிட்டில் எத்தனையோ உபனிஷத்து இருக்குது, ஆனால் நம்மை போன்ற மந்த மதி படைத்தவர்கள்லாம் அந்த உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்மேல் கருணை கொண்டு அந்த உபனிஷத் அர்த்தங்கள் நமக்கும் புரியும்படியாக தமிழில் அமுதம் போன்ற எளிய இனிய தமிழில் பாடி கொடுத்தவர் நம்மாழ்வார். அவர் அருளிய திருவாய்மொழி தான் நமக்கு தமிழ் வேதாந்தம், தமிழ் உபனிஷத். அதைத்தான் திரமிடோபனிஷத் என்று இங்கே தேசிகன் குறிப்பிடுகிறார். அந்த திரமிடோபனிஷத் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் வேதங்களை தமிழ்படுத்தி நமக்காக அருளிய திரமிடோபனிஷத்தான திருவாய்மொழியிலே நிவேச சூன்யானபி, சூன்யம்னா சைஃபர்னு அர்த்தம், நிவேச சூன்யான் ஞானம் இல்லாதவர்கள், நிவேச சூன்யானபி அந்த திருவாய்மொழியிலே ஞானம் இல்லாதவரையும் கூட. ஏன்னா வேதம் கற்க இயலாதவர்களுக்காகத்தான் கருணையோடு நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார், இதை படித்து வேதத்தின் பொருளை தெரிஞ்சுக்கோங்கன்னு. ஆனால் நமக்கோ திருவாய்மொழியை கூட படிக்க முடியல, இப்படி இருக்கோம் நாம். அல்லது ஜெனுவினாவே சிலர் வேற்று மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தமிழ் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால் அவர்களால் திருவாய்மொழி படிக்க முடியாமல் போகலாம். அதனால் நம்மாழ்வார் யோசிச்சாராம், அப்போ மொழி தெரியவில்லை என்பதனாலேயோ, அல்லது படிக்கக்கூடிய திறமை இல்லை, ஞானம் இல்லை என்பதனாலேயோ, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தாலோ இந்த திருவாய்மொழியை கற்க இயலாதவர்களுக்கும் பெருமாளருளை பெற்றுத்தர வேண்டும்னு யோசித்தார் நம்மாழ்வார். ஏன்னா வேதங்களை கற்றால்தான் நாராயணனை அறிய முடியும், மேலே அவனை குறித்து வழிபாடெல்லாம் செய்ய முடியும். நமக்கு தான் அது தகுதி இல்லை, நமக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான் ஆழ்வார் கருணையோடு திருவாய்மொழி பாடினார். இப்போ அத்தையும் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம், நமக்கும் பெருமாள் அருளை பெற்றுத்தர என்ன வழி என்று சிந்தித்தார் ஆழ்வார். சிந்தித்து அவர் என்ன பண்ணார்னா, ஃபைனல் வரி சேவிங்கோ, ஷடகோப ஸ்வயமேவ மானனீயஹா. மானனீயஹானா கொண்டாடத்தக்கவர், ஷடகோபஹானா நம்மாழ்வார். மானனீயஹா ஷடகோபஹா கொண்டாடத்தக்கவரான நம்மாழ்வார் ஸ்வயமேவ தானாகவே தன்னுடைய கருணையாலே, இன்னூத்தர் சொல்லலை அவர்கிட்ட இப்படி செய்யுங்கோன்னு, தானாகவே தன்னுடைய இயற்கையான கருணையால திருவாய்மொழியே தெரியாதவர்களுக்கும் பெருமாளருள் கிட்டணுங்கிறதுக்காக மூன்றாம் பாதத்தில் அந்த விடையை கொடுக்கிறார் தேசிகன். த்ருவம் ஆவிஷதிஸ்ம பாதுகாத்மா, பாதுகாத்மா பாதுகையாக
ஆவிஷதி ஸ்ம அவதரித்தார் துருவம் நிச்சயம் தார் தேசிகன். அதுக்காகத்தான் நம்மாழ்வார் இந்த பாதுகையாக பெருமாள் கோவில்கள்லாம் ஷட்டாரி என்ற அவருடைய பாதுகை இருக்கிறதே அந்த பாதுகையாக இதுக்காகத்தான் நம்மாழ்வார் அவதரித்தார்ன்றார். ஏன்னா நம்மை போல திருவாய்மொழி தெரியாதவர்கள் நாமும் பெருமாளுடைய அருள் பெறணும்னு வரோம். பெருமாள் பார்க்குறார், ஏண்டா இவனுக்கு வேதத்தை கொடுத்தோம் அதையும் படிக்கலை, ஆழ்வாரை அனுப்பி தமிழ் படுத்த சொன்னோம் அந்த திருவாய்மொழியும் படிக்கலை, எப்படித்தான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறது என்று நம்மை குறித்து பெருமாள் யோசிக்கும் போது இந்த ஷட்டாரியை கொண்டு வந்து அர்ச்சகர் நம்முடைய தலையில் சாதிக்கிறார் அல்லவா, அந்த ஷட்டாரியை நம்முடைய தலையிலே அர்ச்சகர் சாதிக்கும் போது, இந்த ஷட்டாரிங்கிறது பெருமாளுடைய பாதுகை, அதை நம் தலையிலே அர்ச்சகர் சாதிக்கும் போது உடனே நமக்கு ஆழ்வாருடைய சம்பந்தம் கிடைத்து விடுகிறது, அவர் பாடிய திருவாய்மொழியின் சம்பந்தமும் கிடைத்து விடுகிறது. அதை பார்த்ததும் பெருமாள், ரைட், இவனுக்கு ஆழ்வாருடைய சம்பந்தம் திருவாய்மொழியின் சம்பந்தம் இருக்கு, இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோன்னு நம்மை பெருமாள் தனக்கு பிடித்தமானவராக கருதி நமக்கு அனுகிரகத்தை பண்ணிடுறார். அதனால ஆழ்வார் யோசித்தார், திருவாய்மொழியை அறியாதவர்களுக்கும் பெருமாள் அருளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக பாதுகையாக வடிவெடுத்து ஷட்டாரி சாதிக்கும் போது நம்ம தலையிலேயே வந்து அமர்ந்து கொண்டு அவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தந்து விடுகிறார் என்பதுதான் ஸ்லோகத்தின் கருத்து. ஆக ஸ்லோகம் திரமிடோபனிஷன் நிவேசூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் துருவமாவிஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயஹா. பொருள், திருவாய்மொழி தெரியாதவர்களுக்கும் பெருமாளுடைய அருள் கிட்ட வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வாரே இந்த பாதுகையாக ஸ்ரீ ஷடகோபனாக வந்து அவதரித்து நம்முடைய தலையில் வந்து அமர்ந்து அவருடைய சம்பந்தம் திருவாய்மொழி சம்பந்தம் எல்லாத்தையும் கொடுத்து பெருமாளுக்கு பிடித்தமானவராக நம்மை ஆக்கி அவர் அருளையும் நமக்கு பெற்றுத்தருகிறார். இதில் என்ன ஒற்றுமை காட்டியிருக்கிறார் என்றால், பெருமாளும் சரி பாதுகையும் சரி நம்மை எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்காக ஆக்குகிறார்கள். ஆமாம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை நாம் சேவித்தாலும் பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாகிறோம், பாதுகா தேவி அவள் நம் தலையில் அமர்ந்தாலும் பெருமாள் அருளுக்கு பாத்திரமாகிறோம். ஆக இருவருமே பெருமாள் அருளுக்கு நம்மை பாத்திரமாக்குகிறார்கள். அதனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர், ஷட்டாரி ஷட்டாரி என்று இருவரும் அழைக்கப்படுகிறார்கள். இப்போ முதல் ஸ்லோகத்தில் ரெண்டு பேரும் பெருமாள் திருவடியிலே நிலை பெற்றிருக்கிறார்கள், அதுபோல என் மனமாகிய ஷட்டத்தையும் வென்றார்கள், அதனால ஷட்டஜித் ஷட்டஜித் ரெண்டு பேருக்குமே அந்த பேர் பொருத்தமாக இருக்கிறது. இப்போ ரெண்டாவது, இருவருமே பெருமாள் அருளுக்கு பாத்திரமாக்குபவர்களாகத்தான் இருவருமே இருக்கிறார்கள், அதனால ஒரே பேர் ரெண்டு பேருக்கும் இருப்பது பொருத்தமாகத்தான் இருக்கும் என்று தெரிவிக்கிறார். அடுத்து இதே சமாக்கியா பத்தியின் மூன்றாவது ஸ்லோகம், நியதம் மணிபாதுகே ததானஹா சமுனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம் தொதுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமாததான ரூபம் என்பது ஸ்லோகம். ஸ்லோகத்தின் பொருள், பாதுகையே உன்மேல் உள்ள ஈடுபாட்டால் உன்னுடைய பெயரை தாங்குகிறார் நம்மாழ்வார், உன்னோடு தொடர்புடைய குலத்தில் அவர் அவதரித்து அந்த குலத்தையே கௌரவப்படுத்தி விட்டார் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் தேசிகன். ஒவ்வொரு வார்த்தையாக பொருள் பார்ப்போம். நியதம் மணிபாதுகே, மணிபாதுகே அதாவது மணிகள், ரத்னங்களால் இழைக்கப்பட்ட ரத்னங்கள் பதித்த பாதுகாதேவியே, நியதம் ஒரு விஷயம் நான் நிச்சயமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னார் தேசிகன். பாதுகாதேவி கேட்டா, சொல்லுங்கோ அது என்ன நியத்தம், அது என்ன நிச்சயம் சொல்லுங்கோ அப்படின்னா தேசிகன் சாதிக்கிறார், ததான ச முனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம். ச முனிகி அந்த முனி அதாவது நம்மாழ்வார், அவரையே குருகூர் முனி என்று நாம் குறிப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட ச முனிகி அந்த முனிவரான நம்மாழ்வார் ஷடகோபகா இதி, ஷடகோபன் என்ற அந்த திருப்பெயரை உடையவர். அதாவது ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் இந்த பாதுகா சகஸ்ரம் ஸ்லோகங்கள்லாம் சேவிக்கிறதுனால இந்த ஷடகோப இதின்னு இருக்கு பாருங்க, அந்த ஷடகோப்பா அந்த பா சொன்னதுக்கப்புறம் இதி இத்யபிக்யாமில் வர ஈ, அந்த பாவுக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு எறும்பு ஊறுற அளவுக்கு கேப் விடணும்னு சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, இந்த இடத்துல வர ஈ இருக்கு பாருங்க, அது உயிரெழுத்தாக வரக்கூடிய ஈ, அதையே உயிர்மை எழுத்தாக யா போட்டு ஈ, அப்படி உயிர்மை எழுத்தாகவும் ஈ வரலாம். அப்படி உயிர்மை எழுத்தான ஈ அந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, நாம் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, சேத்தே ஷடகோப இத்யபிக்யாம் அப்படின்னு உயிர்மை எழுத்து ஈயாக இருந்தால் சேத்தே படிச்சிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, உயிரெழுத்து ஈ தான் வந்திருக்கு, ஷடகோப இத்யபிக்யாம், அங்கே உயிரெழுத்தான ஈ வந்திருக்கு. இங்கே சான்ஸ்கிரிட் இலக்கணம் வேதத்திலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி முன்னாடி உள்ள எழுத்தில் மெய்யெழுத்து வராமல் அதுவும் இப்படியே ஷடகோப அந்த மாதிரி நின்று விட்டால் அடுத்து ஒரு உயிரெழுத்து வந்தால்
இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏன்னா அந்த பாங்கிறதும் இப்பு ப்ளஸ் ஆனு உயிரெழுத்து ஆவோட சவுண்ட்லேயே வரும். அதனால் அங்கேயும் உயிரெழுத்தோட சவுண்டே வந்து இங்கேயும் உயிரெழுத்து ஈனே ஆரம்பித்தா அந்த ரெண்டு உயிரெழுத்துகளுக்கும் நடுவில் ஒரு எறும்பு ஊற அளவுக்கு கேப் விட்டுட்டு படிக்கணும். அப்போ தான் அந்த ஈங்கிறது உயிரெழுத்தா அல்லது உயிர்மை எழுத்தான்னு நமக்கு புரியும். அதனால் ஒருவேளை ஈங்கிறது உயிர்மை எழுத்தாக இருந்தால் ஷட்டகோப்ப ஈத்தின்னு படிச்சிடலாம். இங்கே ஈ உயிரெழுத்தாக இருப்பதால் ஷட்டகோப்ப ஈத்யபிக்யாம் என்று எறும்பு ஊற அளவுக்கு கேப் விட்டுட்டு படிக்கணும். அதனால் ச முனிகி அந்த குருகூர் முனியான நம்மாழ்வார் ஷட்டகோப்ப இதி அதாவது ஷட்டகோப்பகா இதி ஷட்டகோப்பன் என்ற தே அபிக்யாம் பாதுகா தேவியே உன்னுடைய பெயரை ததானகா தாங்குகிறார் அதுதான் நிச்சயங்கிறார் தேசிகன். நியதம் மணிபாதுகே மணிபாதுகே இந்த விஷயம் நிச்சயம் என்னன்னா ச முனிகி அந்த குருகூர் முனியான நம்மாழ்வார் ஷட்டகோப்பகா இதி ஷட்டகோப்பன் என்ற தே அபிக்யாம் உன்னுடைய பெயரை ததானகா தாங்குகிறார். அப்போ இங்கே என்ன கொண்டு வர்றார் தேசிகன்னா ஸ்ரீ ஷட்டகோப்பன்கிறது முன்னமேயே பாதுகையின் பெயராக இருக்கு, அதைத்தான் நம்மாழ்வார் தாங்குகிறார். ஏன்னா பாதுகை மேலே அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு. அது மட்டுமா மேலே மூணாவது பாதத்தில் சாதிக்கிறார் துவத் உபாசித பாத ஜாத வம்ச துவத் உபாசித பாதுகா தேவியே உன்னிடம் நிலை பெற்ற உன்மீது நிலை பெற்ற பாத பெருமாளுடைய திருவடிகளில் இருந்து துவத்துனா உன்னுடையன்னு அர்த்தம் துவத் உபாசித்தனா உன்மீது நிலை பெற்ற பாத பெருமாளுடைய திருவடிகளில் இருந்து ஜாத்த உண்டான வம்ச அந்த குலம் அதாவது பாதுகை மேலே நிலை பெற்றிருக்கக்கூடிய பெருமாள் திருவடியிலேருந்து எந்த குலம் உண்டானது என்றால் நாலாம் வருணமான வேளாள குலம் உண்டானது. ஏன்னா அது வேதம் சொல்கிறது ஒத்தொத்தர் பெருமாளுடைய ஓரோர் அவயவத்திலிருந்து வந்தார்கள், அந்தணர்கள் பெருமாளுடைய தலையிலிருந்து வந்தார்கள், அதுபோல போர் புரியக்கூடிய போர் வீரர்கள் மன்னர்கள்லாம் அவனுடைய தோள்களிலிருந்து வந்தார்கள், வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் அவனுடைய தொடையிலிருந்து வந்தார்கள், வேளாளர்கள் அவனுடைய திருவடியிலிருந்து வந்தார்கள். யார் வசதி மட்டோங்கிற விசாரமே இங்கே கிடையாது, பெருமாள் திருவடியில் எல்லாம் வசதி தான். சப்போஸ் அப்படி வசதி மட்டும்னு யோசிக்கணும்னா பெருமாள் திருமேனியிலேயே இருக்கிறதுக்குள்ள வசதியான அவயவம் எதுனா அவனுடைய திருவடி தான். சரணாகதி பண்ணும்போது யாரும் அவனோட திருமுடியையோ திருத்தோளையோ திருத்தொடையோ பிடிச்சா சரணாகதி பண்ணுறோம், திருப்பாதங்கள் திருவடியை பிடிச்சி தான் சரணாகதி பண்ணுறோம். அதனால் திருவடியிலேருந்து யார் வந்தாலோ அவள் தான் ரொம்ப வசதி. அதனால் அப்படி பார்க்குறதா இருந்தா ஆனால் இது அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. அதாவது அந்தணர்கள் அதிகமாக வேதம் படித்து நெற்று பண்ணுவார்கள், அவர்களுக்கு அந்த மைண்டு தலையில் பிரெயின் இருக்கணும், அந்த ஆற்றலை பெருமாள் தன் தலையிலேருந்து தான் கொடுத்தார். அதைத்தான் ஃபிகரேட்டிவாக தலையிலேருந்து வந்தான்னு சொல்லியிருக்கு. தோள்லேருந்து வந்தான்னா மன்னனுக்கு தோல் வலிமை நிறையா இருக்கணும், அந்த வலிமை கூட பெருமாள் தான் கொடுத்துருக்கார், அவர் தோள்கள்லேருந்து பெருமாள் தான் கொடுத்தார், அதைத்தான் ஃபிகரேட்டிவாக தோள்லேருந்து வந்தான். வணிகர்னா மடி நிறைய செல்வத்தோடு இருக்கணும், அதையும் பெருமாள் தான் கொடுத்தார், அதை தான் ஃபிகரேட்டிவாக மடியிலேருந்து வந்தான். வேளாளர்னா ஓடி ஓடி உழைப்பார் காலால், அந்த உழைக்கும் ஆற்றலையும் பெருமாள் தான் கொடுத்தார், அதனால காலிலேருந்து வந்தார்னு அந்த சென்ஸில் தான் சொல்லியிருக்க ஒழிய ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு அர்த்தம் இல்லை. அப்படியே வசதி தாழ்த்தி பார்க்கறதுன்னு வந்தாலும் கூட திருவடி தான் வசதி, அதுலேருந்து வந்தவா தான் வசதி. ஆக துவத் உபாசித பாத ஜாத்த வம்ச பாதுகையே உன்மீது நிலை பெற்ற பெருமாள் திருவடிகளில் இருந்து உண்டாகிய அந்த வேளாளர் குலம் நான்காம் வர்ணம் இருக்கிறதே அந்த நாலாம் வர்ணத்துக்கு பிரதிபத்தியை பரம் அந்த குலத்தை கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்தார் நம்மாழ்வார். ஏன்னா பாதுகையோடு தொடர்புடைய குலமாச்சே, ஏன்னா மற்ற குலங்கள் யாருக்குமே பாதுகையோடு தொடர்பு வராது, பெருமாளுடைய தலைக்கும் பாதுகைக்கும் தொடர்பே கிடையாது, பெருமாளுடைய தோளுக்கும் பாதுகைக்கும் தொடர்பே கிடையாது, பெருமாளுடைய மடிக்கும் பாதுகைக்கும் தொடர்பே கிடையாது, பெருமாளுடைய திருவடிக்கும் பாதுகைக்கும் தான் தொடர்பு. அதனால் மற்ற அந்தணர்களுக்கோ போர் வீரர்களுக்கோ வணிகர்களுக்கோ பெருமாளுடைய பாதுகையின் சம்பந்தம் இல்லையே, அந்த நாலாம் வர்ணத்தில் அவதரிப்பவர்களுக்கு தானே அந்த பாதுகையின் சம்பந்தம் இருக்கு. ஆகையினால அவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்த நம்மாழ்வார் அவர்களுடைய குலத்தை தேர்ந்தெடுத்து பிரதிபத்தியை பரம் அவர்களை கௌரவிப்பதற்காக ரூபம் ஆததான ரூபம் என்றால் இந்த இடத்துல அவதாரம்னு அர்த்தம், அவதாரத்தை ஆததான செய்தார் அந்த நாலாம் வர்ணத்திலே போய் நம்மாழ்வார் அவதரித்தார். அதனால ஏன் அந்த குலத்தில் அவதரித்தார்னா அவளுக்கு தான் பாதுகையின் சம்பந்தம் இருக்கு, அவளை போய் நாம் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அவதரித்தார். அவதரித்து எப்படி கௌரவித்தார்னா தமிழில் திருவாய்மொழி பாடி அந்த தமிழில் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியை அந்தணர்கள் படித்து அதன் பின் வேதங்களின் பொருளை நன்றாக தெளிந்து கொண்டார்கள். அப்போ வேதம் கற்கும் அந்தணர்களுக்கே அவர் பாடிய திருவாய்மொழி தான்
வேதத்தின் பொருளை உணர்த்தியது. அந்த மாதிரி அந்த நாலாம் வர்ணத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார் நம்மாழ்வார் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார் தேசிகன். ஆக ஸ்லோகம் நியதம் மணிபாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம் தொதுபாசித பாத ஜாத வம்ச பிரதிபத்தியை பரம் ஆததான ரூபம். பொருள் பாதுகையே, நம்மாழ்வாருக்கு உன் மேலே ரொம்ப ஈடுபாடு, அதனால தான் என்ன பண்ணார், உன்னோட பேரான ஷடகோபனுங்கிறதையே அவரும் தாங்கி கொண்டிருக்கிறார். உன்னோடு தொடர்புடைய குலம்னா அது நாலாம் வர்ணம், அவள் தான் திருவடியிலேருந்து வரா, அதனால் அந்த குலத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அவதரித்து அங்கே திருவாய்மொழி பாடி அதன் மூலமாக எல்லோரும் வேதங்களின் பொருளை புரிந்து கொள்ளும்படியாக பண்ணி அந்த குலத்தையே கௌரவப்படுத்தி இருக்கிறார் நம்மாழ்வார். அதற்காகத்தான் உன்னோடு தொடர்புடைய அந்த குலத்தை தேர்ந்தெடுத்தார் போலும் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அப்போ இதிலே தேசிகன் காட்டக்கூடிய ஒற்றுமை என்ன என்றால், பாதுகாதேவி பெருமாளுடைய திருவடியோடு தொடர்புடையவளாக இருக்கிறாள், நம்மாழ்வார் அந்த திருவடியிலிருந்து உதித்த அந்த குலத்திலே வந்து அவதரித்தார். அப்போ திருவடி சம்பந்தம், பாதுகாதேவியும் திருவடியோடு ஊட்டின்னு இருக்கா, நம்மாழ்வார் திருவடியிலேருந்து வந்த குலத்திலேயே அவதாரம் பண்ணார் என்ற ஒற்றுமையை இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறார் தேசிகன். அடுத்து சமாக்கியா பத்ததியின் நான்காவது ஸ்லோகம். முனினா மணிபாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்யைவ த்விதயம் சகலோபஜீவியமாசீத் பிரதமேன ஸ்ருதிரண்யதஸ்ததர்த்தஹா என்பது ஸ்லோகம். இதன் பொருள், ஷடகோபன் என்று பெயருடைய ரெண்டு பேர் இருக்கா, ஒருத்தர் நம்மாழ்வார் மற்றொன்று பாதுகை, ரெண்டு பேருக்கும் ஷடகோபன்னு பேர். இந்த ரெண்டு பேராலையும் ரெண்டு விஷயம் எல்லோரையும் சென்றடைந்தது. ஒன்று என்னென்னா, ஆழ்வாராலே வேதம் எல்லோரையும் சென்றடைந்தது, பாதுகையாலே வேதத்தின் பொருளான பெருமாள் எல்லோரையும் சென்றடைந்தார். அதுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். முனினா மணிபாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்யைவ ஷடகோப ஷடகோபன் என்ற சம்யைவ, சம்யா என்றால் திருப்பெயர்னு அர்த்தம், சம்யைவ ஷடகோபன் என்ற பெயராலே பிரதிதாபியாம் புகழ்பெற்று இருக்கிற முனினா முனியான நம்மாழ்வாராலும் மணிபாதுகே துவயாச்ச பாதுகையான உன்னாலும், அப்போ ஷடகோப சம்யைவ ஷடகோபன் என்ற பெயராலே பிரதிதாபியாம் புகழ்பெற்ற முனினா நம்மாழ்வாராலும் மணிபாதுகே துவயாச்ச பாதுகையே உன்னாலும், உங்கள் ரெண்டு பேராலும் ஷடகோபன் என்று பெயர் பெற்ற ஆழ்வாராலும் பாதுகையாலும் த்விதயம் சகலோப ஜீவியம் ஆசீத். த்விதயம் என்றால் ரெண்டு விஷயங்கள்னு அர்த்தம், த்விதயம் ரெண்டு விஷயங்கள். சகல உபஜீவியம், சகலனா எல்லாருக்கும், உபஜீவியம் என்றால் பயன்படக்கூடியதாக உபயோகம் உள்ளதாக, ஆசீத் ஆனது ரெண்டு விஷயங்கள் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லோருக்கும் கிடைச்சிடுத்து. எந்த ரெண்டு விஷயம், எப்படி எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா, அதைத்தான் அடுத்து சாதிக்கிறார். பிரதமேன ஸ்ருதிஹி, முதலில் சொல்லப்பட்ட ஆழ்வாராலே ஸ்ருதி, ஸ்ருதினா வேதம், அந்த வேதம் எல்லாருக்கும் கிட்டியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்தணர்கள் தான் வேதம் ஓதி அதிலே வல்லார்களாக இருந்தார்கள். அந்த நிலை மாறி ஆழ்வார் திருவாய்மொழி பாடியவாறே அந்த திருவாய்மொழியை கற்கும் அத்தனை பேருமே வேதத்தின் சாரத்தை அறிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்போ பிரதமேன ஸ்ருதிஹி, இல்லை முதல்ல சொல்லப்பட்ட நம்மாழ்வாராலே வேதம் அத்தனை பேரையும் போய் அடைந்தது, அவர் பாடிய திருவாய்மொழியாலே வேத கருத்துகள் எல்லாரையும் போய் சேர்ந்து அடைஞ்சிடுத்து. அடுத்தது அந்யதகா தது அர்த்தகா, அந்யதகானா மற்றொன்றான பாதுகாதேவி, ஷடகோபன்னு பெயர் பெற்ற ரெண்டு பேர்னு சொன்னார் இல்லையா, அதில் பிரதமம் முதல்ல நம்மாழ்வார், அவர் திருவாய்மொழியால் வேதம் எல்லாரையும் போய் அடைஞ்சிடுத்து. அந்யதகா மற்றொரு ஷடகோபனான பாதுகையாலே தத் அர்த்தகா, தத்துனா வேதம், தத் அர்த்தகா அந்த வேதத்தின் பொருள், வேதத்தின் பொருள் யார், வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனைனு பெருமாள் தான் வேதத்தின் பொருள். அந்த வேதத்தின் பொருளாக வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் பாதுகையால் தான் எல்லாரையும் போய் அடைந்தார். ஏன்னா பொதுவாக பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா நாம தான் அவரை தேடிட்டு கோவிலுக்கு போகணும். ஆனால் இப்போ பாதுகை என்ன பண்ணுறான்னா, நமக்கு அந்த கஷ்டமே கொடுக்கறதில்ல, நம்பெருமாளை புறப்பாடு கண்டருளை பண்ணி அழிச்சுன்னு வந்து நம்ம ஆத்து வாசலுக்கே பெருமாளை அழைத்து வந்து விடுகிறாள் பாதுகாதேவி. ஏன்னா நாம் பெருமாளை தேடி போகமாட்டோன்னு தெரியும், பாதுகா தானே அவனை சஞ்சாரம் பண்ண வைக்கிறாள், அவன் புறப்பாடுகள் இதெல்லாம் பயணிக்கிறான்னா அதுக்கு பாதுகை தானே உதவரா, அதனால் இந்த பாதுகா என்ன பண்ணிட்டான்னா, நாம் பெருமாளை தேடி போக வேண்டான்னு வேதத்தின் பொருளான பெருமாளையே நம்மக்கிட்ட அழிச்சுன்னு வந்துடுறா. நம்மால் ரொம்ப கெட்டிக்காரன், பெருமாள் வாசலுக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேன்ட்டு தான் கதவை சாத்தி வச்சுன்னு டிவி பார்த்துட்டு இருக்கான்,
அதனாலதான் பாதுகா தேவி என்ன பண்றா, பெருமாள் டிவிக்கும் அழிச்சுட்டு வந்துடுறா, டிவிலையும் வந்து பெருமாள் சேவை சாய்ச்சிடுறார். அப்புறம் டிவியும் வேண்டாட்டு மொபைல் ஃபோன் ஆன் பண்ணா, மொபைல் ஃபோன்லேயே அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பார்த்தா 25 உற்சவ போட்டோ, 45 உற்சவ போட்டோ அப்படின்னு ஒரே போட்டோவையே 45 விதமா, அது எல்லாமே ஒரே போட்டோ தான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அனுப்ப வச்சு இந்த 45ல ஒன்னாவது இவன் பார்க்க மாட்டானா என்று பாதுகா தேவி கொண்டு வந்து சேர்த்து விடுகிறாள். அப்போ பிரதமேன ஸ்ருதிஹி, சட்டகோபனாகிய ஆழ்வார் வேதத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தார் திருவாய்மொழி பாசுரங்கள் வாயிலாக. அந்யதஸ்தத் அர்த்தகா, பாதுகா தேவியான சட்டகோபனோ அந்த வேதத்தின் பொருளான பெருமாளையே அத்தனை பேர்ட்டையும் அவனை சஞ்சாரம் பண்ண வைத்து நம் இருப்பிடத்துக்கு அழைத்து வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்து விடுகிறாள் என்பது ஸ்லோகத்தின் பொருள். ஆக ஸ்லோகம் முனினா மணிபாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்யைவ த்விதயம் சகலோபஜீவியமாசீத் பிரதமேன ஸ்ருதிஹி அந்யதஸ்ததர்த்தஹா. பொருள், ஷடகோபன் என்று பெயர் பெற்ற ரெண்டு பேர், ஒருத்தர் ஆழ்வார் மற்றொன்று பாதுகை, இந்த ரெண்டு பேரால ரெண்டு விஷயம் எல்லோருக்கும் உபயோகமாகும்படியாக எல்லோரையும் சென்றடைந்தது. நம்மாழ்வாராலே வேதம் எல்லோரையும் சென்றடைந்தது, பாதுகையாலே வேதத்தின் பொருளான பெருமாள் எல்லோரையும் சென்றடைந்தார். அதனால இதுவும் அடுத்த ஒற்றுமை. இப்ப 4வது ஸ்லோகம் கூறக்கூடிய ஒற்றுமை, ஆழ்வார் வேதத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தார், பாதுகா தேவி வேத பொருளான பெருமாளை எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்த்தாள் என்று 4வது ஒற்றுமையை காட்டிவிட்டார் தேசிகன். அடுத்து சமாக்கியா பத்ததியின் 5வது ஸ்லோகம். ஆகர்ண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்தோ காதா சஹஸ்ரம் ஷடகோபசூரேகே மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே துவாம் ததேக நாமானம் அனுஸ்மரந்தி என்பது ஸ்லோகம். இதன் பொருள், நம்மாழ்வாருடைய பாசுரம் இருக்கே அதை ஞானிகள் கேட்கும்போது காதிலே அமுதம் பாய்ச்சுவது போல் அந்த திருவாய்மொழி இனிமையாக இருக்கிறது. இதனால தான் பக்தாமிருதம், தொண்டர்க்கு அமுதுன்ன சொல் மாலைகள் என்றெல்லாம் அதை குறிப்பிடுகிறோம், செவிக்கினிய செஞ்சொல். அப்படிப்பட்ட காதிலே அமுதம் பாய்ச்சுவது போல் திருவாய்மொழி இருக்கிறது. இப்போ தேசிகன் பாதுகையை பார்த்து சொல்றார், பாதுகையே உன்னுடைய ஒலியும் அந்த திருவாய்மொழியின் இசையைப் போல இனிமையாக இருப்பதால் தான் ஆழ்வாரோட பெயரை சொல்லியே உன்னையும் அழைக்கிறார்கள். ஆழ்வாரோட திருவாய்மொழியும் காதில் அமுதம் பாய்ச்சுவது போல இருக்கு, பாதுகா தேவி எழுப்பக்கூடிய ஒலியும் அதே மாதிரி இருக்கு, அதனால தான் நம்மாழ்வார் பெயரையே உனக்கும் வைத்து விட்டார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் தேசிகன். ஆக ஸ்லோகத்தின் வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். ஆகர்ண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்தோ காதா சஹஸ்ரம் ஷடகோப சூரேகே. ஷடகோப சூரேகே, அதாவது நம்மாழ்வாருடைய ஷடகோபன்னா நம்மாழ்வார், ஷடகோப சூரி அதாவது திவ்ய சூரிகள் என்று ஆழ்வார்களை சான்ஸ்கிரிட்ல குறிப்பிடுவது வழக்கம். அந்த நம்மாழ்வாருடைய கர்ணாமிருதம், செவிக்கு அமுதமாக இருக்கக்கூடிய, அவரே செவிக்கினிய செஞ்சொல் என்று பாடியிருக்கிறார், அப்படி செவிக்கு அமுதமாக இருக்கக்கூடிய காதா பாசுரம் சகஸ்ரம் ஆயிரம், ஆயிரம் பாசுரங்கள் திருவாய்மொழி. ஆத்மவந்தகா அதாவது நல்ல ஞானிகள், ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி அறிந்த ஆத்மவந்தகா அந்த ஞானிகள் ஆக்கர்ணிய அந்த திருவாய்மொழியின் அந்த அமுதம் போன்ற இசையை அப்படியே காதார கேட்கிறார்களா ஞானிகள். அவா கேட்டுட்டு என்ன பண்ணாலாம், மஞ்சு பிரணாதாம் மணி பாதுகே துவாம், இந்த பாதுகை எழுப்புறாளே மஞ்சு பிரணாதாம், நாதம் என்றால் ஓசை, பிரணாதாம்னா நல்ல ஓசை, மஞ்சுனா இனிமையான, மஞ்சு பிரணாதாம் இந்த பாதுகை எழுப்பக்கூடிய அந்த இனிமையான ஒலி, அந்த இனிமையான ஒலி கொண்ட அந்த பாதுகை மணி பாதுகே துவாம், பாதுகையே மணி பாதுகே ரத்னங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே துவாம், உன்னை உன்னுடைய அந்த ஒலியையும் கேட்கிறார்கள். கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாலாம் அந்த பெரிய ஞானிகள் ஆத்ம ஞானிகள்லாம் ஆழ்வார் திருவாய்மொழியும் கேட்குறா, மஞ்சு பிரணாதம் பாதுகையின் அந்த ஓசையும் கேட்குறா, கேட்டுட்டு ததேக நாமானம் ஆழ்வாருடைய பாசுரத்துக்கும் பாதுகையின் ஒலிக்கும் அந்த ஞானிகளாலேயே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலையாம், ஏன்னா அதுவும் அமுதம் போல இருக்கு. இந்த பாதுகா தேவி அவளோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மணிகள் அந்த ரத்தனங்கள் அதெல்லாம் எழுப்பக்கூடிய அந்த ஒலி இருக்கு, அவளுடைய நூப்புறம் சலங்கை ஒன்னொன்று எழுப்பக்கூடிய ஒலி, இந்த ரெண்டு ஒலியும் கம்பேர் பண்ணி பார்த்தா எது ஆழ்வாரோட ஒலி எது பாதுகையின் ஒலிங்கிறது அந்த ஞானிகளுக்கே தெரியல. அதனால ததேக நாமானம் அந்த ஆழ்வாருடைய பெயரையே சொல்லி அனுஸ்மரந்தி உன்னை நினைக்கிறார்கள் அழைக்கிறார்கள். அதனால ததேக நாமானம் அந்த நாமன பெயர், ததேக நாமானம் அந்த ஒரே பெயர், ஆழ்வாருடைய அந்த ஷடகோபன்கிற பெயரை சொல்லியே உன்னையும் அழைத்து விடுகிறார்கள். அப்போ கருத்து என்னன்னா, பாதுகையில் உள்ள மணிகள்லாம் எழுப்பக்கூடிய ஒலி இருக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு, எவ்வளவு இனிமைன்னா திருவாய்மொழி அமுதத்தை காதில் பாய்ச்சுவது போல இனிமையாக இருக்கிறது.
அதனால தான் இதெல்லாம் கேட்டுட்டு ஞானிகள்லாம் ஆழ்வார் பேரையே உனக்கும் வச்சுட்டா போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் தேசிகன். ஸ்லோகம் ஆகர்ண்ய கர்ணாமிருதமாத்மவந்தோ காதா சகசிரம் ஷடகோபசூரேகே மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே துவாம் ததேக நாமானம் அனுஸ்மரந்தி. பொருள், நம்மாழ்வாரின் பாசுரம் காதில் அமுதம் பாய்ச்சுவது போல் இனிமையாக இருக்கிறது. அவ்வளோ இனியது அந்த திருவாய்மொழி, அந்த செவிக்கினிய செஞ்சொல்லான திருவாய்மொழியை ஞானிகள் கேட்கிறார்கள். கேட்டுட்டு பாதுகையே உன்னுடைய இனிய அந்த உயர்ந்த ஒலியையும் கேட்கிறார்கள். இதுவும் அதுபோல் இனிமையாகவே இருப்பதால் ஆழ்வாருடைய பெயரை சொல்லியே உன்னையும் கருதுகிறார்கள், அழைக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார். அப்போ இந்த ஐந்தாவது ஸ்லோகம் காட்டக்கூடிய ஒற்றுமை என்னென்னா, ஆழ்வார் உருவாக்கிய ஒலி மாலையான திருவாய்மொழி அதுவும் அமுதம் போல காதுக்கு இனியதாக இருக்கிறது. இந்த பாதுகாதேவி சஞ்சரிக்கும் போது அவளிடம் உள்ள மணிகள் ரத்தனங்கள் எழுப்பக்கூடிய ஒலி அதுவும் அமுதம் போல இனிமையாக இருக்கிறது. அதனாலேயே ரெண்டு பேருக்கும் ஒரே பேர். அப்போ பாதுகை எழுப்பும் ஒலியும் அமுதம், நம்மாழ்வாருடைய ஒலியான திருவாய்மொழியும் அமுதம். அதனால் ரெண்டு பேருக்கும் ஷட்டாரி ஷட்டகோபன் என்ற ஒரே பெயர் ஏற்பட்டது என்று ஐந்தாவது விஷயம் ஐந்தாவது ஸ்லோகத்திலே காட்டிவிட்டார். அடுத்து ஆறாவது ஸ்லோகம், எஸ் சப்த பர்வ வியவதான துங்கம் சேஷத்துவ காஷ்டாம் அபஜத் முராரேகே தஸ்யாபி நாமோ த்வகனாத்வயாசௌ லகு கிருதோபூத் ஷட்டகோப சூரிஹி என்பது ஸ்லோகம். இதன் பொருள், நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா, ஏழு படிகளை கடந்து எட்டாம் படியை அடைந்து பெருமாளுடைய அடிமைத்தனத்தின் எல்லையை அடைந்தார். பாதுகாதேவியே, நீ அந்த ஆழ்வார் பெயரை சூட்டிக்கொண்டு அவருக்கு அடிமையாகி ஒன்பதாவது படிக்கே சென்று விட்டாய் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் தேசிகன். அர்த்தம் புரியணும்னா கொஞ்சம் நிதானமாக பார்ப்போம். எஸ் சப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்துவ காஷ்டாம் அபஜத் முராரேகே யஹா, யஹா என்றால் எந்த நம்மாழ்வார், முராரேகே பெருமாளுக்கு, முரணை வதம் செய்த பெருமாளுக்கு, முரணை வதைத்ததால் முராரின்னு பெருமாளுக்கு பெயர். முராரிஹி என்பது முதல் வேற்றுமை, முராரேகே என்பது ஆறாம் வேற்றுமை. அந்த பெருமாளின் சப்த பர்வ ஏழு படிகளை வியவதான கடந்து துங்காம் உயர்ந்த சேஷத்துவ காஷ்டாம், சேஷத்துவம் என்றால் அடிமைத்தனம், சேஷத்துவ காஷ்டாம் என்றால் நாம் பெருமாளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தின் எல்லை நிலம்னு அர்த்தம். சேஷத்துவ காஷ்டாம் அடிமைத்தனத்தின் எல்லை நிலையை அபஜத் அடைந்தாரோ. அப்போ எஸ் சப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்துவ காஷ்டாம் அபஜத் முராரேகே, எந்த நம்மாழ்வார் பெருமாள் விஷயத்திலே ஏழு படிகளை கடந்து அடிமைத்தனத்தின் உயர்ந்த எல்லை நிலையை அடைந்தாரோ. ஒன்றுமே புரியலையே, என்ன ஏழு படி, என்ன ஆழ்வார் கடந்தார், வேற ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு அடிமையாக இருக்கும்போது ஏழு படிகளாலே நான் அடிமைன்னு ஆழ்வார் தெரிவிச்சிருக்கார். பயிலும் சுடரொளிங்கிற திருவாய்மொழியில் அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை என்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார்த்தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேனர். அதனால் அடியவனுக்கு 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 அடியவன் அவருடைய அடியவன் நான் என்று ஏழு அடியார்களை கடந்து எட்டாவது படியிலே தன்னை வைத்து கொண்டார். அதைத்தான் தேசிகன் சாதிக்கிறார். சப்த பர்வ, இப்படி ஏழு அடியார்களை கடந்து, அதாவது ஏழு படிகளை கடந்து துங்காம் சேஷத்துவ காட்டாம், நான் எட்டாவது அடியவன். எப்படி முகுந்த மாலையில துவத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியசிய பிருத்திய இதிமாம் ஸ்மர லோகநாத என்று குலசேகரர் முகுந்த மாலையில பார்க்கிறோமோ, அதுபோல நம்மாழ்வார் ஏழு படியில் அடியார்களை சொல்லி அந்த ஏழு படியையும் கடந்து எட்டாவதாக நான் இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா. அதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சேஷத்துவ காஷ்டை என்று திருவாய்மொழி விளக்க உரைகளிலே தெரிவிக்கிறார்கள். சேஷத்துவ காஷ்டைனா அடிமைத்தனத்தின் எல்லை நிலம்னு அர்த்தம். நாம் பெருமாளுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அவனுடைய அடியவனுக்கு 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 அடியவன் என்று ஏழு படியை கடந்து அந்த எட்டாவது படிக்கு போறாளே, அதுதான் அடிமைத்தனத்தின் எல்லை நிலம். அதை நம்மாழ்வார் அடைந்தார், திருவாய்மொழியில பாடினார். இப்போ பாதுகாதேவி என்ன பண்ணிட்டானா, அதைத்தான் ஸ்லோகத்தின் ரெண்டாவது பாதியில காட்டுறார் தேசிகன். தஸ்யாபி நாமோ வகனாத்வயாசௌ லகு கிருதோபு ஷடகோப சூரிஹி. தஸ்யாபி, அந்த நம்மாழ்வாருடைய நாம உத்வகநாத் பெயரை தாங்கிக் கொண்டாள் பாதுகாதேவி. பாதுகாதேவி நம்மாழ்வாரோட பேரான ஷடகோபன் ஷட்டாரி அதைத்தான் தனக்கு சூட்டி கொண்டாள். இந்த காலத்தில் வழக்கம் என்னென்னா,
யார் ஒருத்தர் ஒருத்தனுக்கு தொண்டனாக இருக்காரோ அடியவனாக இருக்காரோ அவர் அந்த தலைவனோட பேரை தனக்கு வச்சுருவாராம். அதனால தான் இப்போ நம்ம பாத்திலேயே ஒரு குழந்தை பிறக்கிறதுனா பெருமாள் பேரை வைக்கிறோம், நாராயணன் பேர் வைக்கிறோம், ஆராவமுதன்னு பேர் வைக்கிறோம், பார்த்தசாரதின்னு பேர் வைக்கிறோம், ரங்கநாதன்னு பேர் வைக்கிறோம். ஏன் இவரும் பெருமாளும் ஒன்றுன்னா? அப்படி இல்லை, அந்த பெருமாளுக்கு இவர் தொண்டன் என்ற அர்த்தத்தில் தான் தலைவனுடைய பெயரை தொண்டனுக்கு வைப்பது என்ற வழக்கம் தொன்று தொட்டு உண்டு. அதுதான் இன்னைக்கு ரசிகர் மன்றங்களில் கூட பண்ணுறா பாருங்க, ரஜினி முருகன் அப்படின்னு பேர் வச்சுன்றா. அது வந்து இது பெருமாள் விஷயத்தில், நல்ல விஷயத்தில் அதை பண்ணணும். அதனால் பெருமாளுக்கு தொண்டன் என்பதற்கு அடையாளம் அவனுடைய பெயரை நம் பெயரோடு வைத்து கொள்ளுதல். அதுபோல பாதுகாதேவி என்ன பண்ணிட்டாலாம், நம்மாழ்வாருக்கு நான் அடியவள் என்று காட்டும் விதமாக நம்மாழ்வார் பெயரான சட்டகோப்பன்கிறதை இவ வச்சுட்டா. அப்போ தஸ்யாபி நாமோத்வகநாத் பாதுகையே, நம்மாழ்வாரோட பெயரை தாங்கி கொண்ட துவயா உன்னாலே, அவர் பெயரை வச்சு நீ அவருக்கு அடியவளாயிட்டியோ இல்லையோ, உன்னாலே துவயா அசௌ ஷடகோப சூரிகி, இந்த நம்மாழ்வார் இருக்காரே இவரும் லகு கிருதோ பூத், பாதுகையே உன்னால் நம்மாழ்வாரே வெல்லப்பட்டார்ன்றார் தேசிகன். எப்படி வெல்லப்பட்டார்? ஆமாம், அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்மாழ்வாரோட பேரை பாதுகாதேவி வச்சுட்டா, ஷடகோபன்னு அவர் பேரை எடுத்து வச்சுட்டா. அப்போது ஷடகோப தாசன், நம்மாழ்வாருக்கு பாதுகாதேவி அடியவள்னு அர்த்தமாயிடும். அப்போது நம்மாழ்வாருக்கு பாதுகை அடிமையாயிட்டாள்னா, அப்போ இந்த கவுண்ட் பாருங்கோ, ஆழ்வார் ஏற்கனவே ஏழு படி கடந்து அடியவனுக்கு 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 அடியவன்னு ஏழு படியை கடந்து எட்டாவது படியில் தொண்டர்னு ஆழ்வார் இருந்தார். இப்போ பாதுகை என்ன பண்ணிட்டா, எட்டாவது படியில் உள்ள நம்மாழ்வாருக்கு நான் அடியவள்னு சொல்லி இவன் ஒன்பதாவது படிக்கு போயிட்டான். அப்போ நம்மாழ்வாரையே இந்த அடிமைத்தனத்தின் எல்லை நிலம் சேஷத்துவ காஷ்டையில் பாதுகாதேவியை நீ வென்று விட்டாய், அவர் ஏழு படிகளை கடந்து அடியவருக்கு அடியவர்னு அவர் இருந்தார், நீ எட்டாவது படியில் உள்ள ஆழ்வாரையும் கடந்து அவருக்கும் அடியவள் என்று ஆகி அந்த ஆழ்வாரையே சேஷத்துவ காஷ்டையிலே வென்று விட்டாய் என்று பாதுகாதேவியை பார்த்து தெரிவிக்கிறார். அதான் ஸ்லோகம், எஸ் சப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்துவ காஷ்டாம் அபஜத் முராரேகே தஸ்யாபி நாமோ துவகநாத்வயாசௌ லகு கிருதோ பூத் ஷடகோப சூரிகி என்பது ஸ்லோகம். பொருள், ஆழ்வார் அடிமைத்தனத்தின் எல்லை நிலையை அடைபவராக ஏழு படிகளை கடந்து எட்டாவது படியில் அடியார் அடியார்தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்கள் என்று எட்டாவது படியில் போய் அமர்ந்தார் நம்மாழ்வார். பாதுகாதேவியே நீ அவரோட பேரை உனக்கு சுட்டி கொண்டு அவருக்கு அடியவளாகி அந்த எட்டாவது படியில் உள்ள ஆழ்வாரையும் கடந்து நீ ஒன்பதாவது படிக்கே சென்று விட்டாய் என்று பாதுகாதேவியை பார்த்து தெரிவிக்கிறார் தேசிகன். அப்போ இதிலே காட்டக்கூடிய ஒற்றுமை என்னென்னா, இருவருமே சேஷத்துவ காஷ்டையிலே மூழ்கி இருக்கிறார்கள், அடிமைத்தனத்தின் எல்லை நிலத்தில் இருவருமே நிலை பெற்றிருக்கிறார்கள். அப்படி நிலை பெற்றிருப்பதாலே ரெண்டு பேரையுமே ஒரே பெயரை இட்டு அழைக்கலாம் என்பது ஸ்லோகத்தின் தாத்பரியம். அடுத்து சமாக்கியா பத்ததியின் ஏழாவது ஸ்லோகம், ஷய்யாத்மனா மதுரிப்போர் அசிசேஷ பூதா பாதாஷ்டயேனச்ச புனர் த்விகுணீகிருதம் தத் பூயோபி பாகவத சேஷ தயா ததேவ வியங்கும் பதாவனி ஷடாரி பதம் பிபர்ஷி என்பது ஸ்லோகம். பொருள், பாதுகாதேவியே நீ முதலில் ஆதிசேஷ படுக்கையாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அவனுக்கு அடியவளாக ஆனாய், அதன்பின் உன்னுடைய அந்த கைங்கரியத்தை இரட்டிப்பாக ஆக்குவதற்காக இரண்டு பாதுகைகளாக நீ வடிவம் தாங்கி பெருமாளுடைய இரண்டு திருவடிகளுக்கும் ஆதாரமாக இருந்து அவற்றை தாங்கி பிடித்து கைங்கரியம் பண்ணாய். மேலும் இந்த கைங்கரியம் அடிமைத்தனத்தின் எல்லை நிலத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வாருடைய பெயரை உனக்கு சூட்டி கொண்டு ஆழ்வாருக்கு அடியவளாக ஆகிவிட்டாய் என்பது ஸ்லோகத்தின் பொருள். இந்த ஸ்லோகத்தில் அந்த கவியான தேசிகன் என்ன ஒரு கற்பனை பண்ணியிருக்காருன்னா, பாதுகாதேவி தான் ஆதிசேஷனாகவும் அவதாரம் எடுத்தாள் என்று ஒரு கவியின் அந்த கோணம், இதை உட்பிரேட்சை என்று சொல்வார்கள், என் கவி கண்ணோடு பார்க்கும்போது இப்படி தோன்றுகிறது என்ற சென்ஸில் சொல்லக்கூடிய விஷயம், அதை கவிதையாக நாமும் ரசிக்கணும். அதான் முதல் பாதம், ஷய்யாத்மனா மதுரிப்போகோ அசி சேஷபூதா. ஷய்யாத்மனா, ஷையானா படுக்கைன்னு அர்த்தம், ஷய்யாத்மனா பாதுகையே நீ பெருமாளுடைய ஆதிசேஷ படுக்கையாக வடிவெடுத்து அந்த வடிவத்திலே மதுரி போகோ, மது என்ற அசுரனை வென்றவனான பெருமாளுக்கு சேஷபூதா அசி, சேஷபூதையாக அடியவளாக இருந்து அந்த அடியவள் சேஷபூதை என்ற ஸ்தானத்தை பெற்றாய். அப்போது பாதுகா எப்படி ஒவ்வொரு லெவலாக மெச்சூராராங்கிறத காட்டுறார். முதல் படி என்ன பண்ணாலாம், நாம் ஏதோ ஒரு சேஷபூதைங்கிறதுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சா சேஷனாகவே ஆயிடுவோன்னு
ஆதிசேஷனாவே ஆயிடுவோன்னு முடிவு பண்ணி அந்த ஆதிசேஷ படுக்கையாக இருந்து அவன் திருமேனியை தாங்கி அவனுக்கு படுக்கையாக கைகரியம் பண்ணி அந்த அடிமைத்தனம் அடியவள் என்ற அந்த ஸ்தானத்தை நீ பெற்றாய். அடுத்த ரெண்டாவது பாதம், இது மட்டும் போதாது என்று நினைத்த பாதுகாதேவி நீ மேலே என்ன செய்தாய், பாதாஸ்ரயேண ச புனர் த்விகுணீகிருதம் தத்து. பாதாஸ்ரயேண ச புனகா, புனகானா மீண்டும்னு அர்த்தம். அப்போ கைங்கரியம் பண்ணுறது மட்டும் போதாது, ஆதிசேஷ படுக்கையாக இருந்தால் போதாது என பாதாஸ்ரயேண ச பாதுகையாகவும், சனா ஆல்சோன்னு அர்த்தம் இந்த இடத்துல, மீண்டும் புனகா மீண்டும் பாதாஸ்ரயேண ச, பாதாஸ்ரயணம்னா பாதுகைன்னு அர்த்தம், பாதத்துக்கு ஆசிரயமாக இருப்பது பாதுகை. அதனால் மீண்டும் நீ பாதுகையாக ஆகி இரண்டு பாதுகைகளாக வடிவெடுத்து பெருமாளுடைய இரண்டு திருவடிகளையும் தாங்கி த்விகுணீகிருதம் தத்து, தத்துனா அந்த சேஷத்துவம் அடியவளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம், அதை த்வீனா ரெண்டு, த்விகுணீகிருதம் அந்த சேஷத்துவம் கைங்கரியம் அதை ரெட்டிப்பாக நீ ஆக்கிவிட்டாய். ஆமாம், ரெண்டு விதத்தில் இது டபுள் ஆயிடுத்து. ஒன்று ஆதிசேஷன்னா ஒரே படுக்கையாக தான் இருக்க முடியும், இப்போ பாதுகையாக வடிவெடுக்கும் போது ரெண்டு திருவடிக்கு ரெண்டு பாதுகைன்னு வடிவெடுத்து கைங்கரியம் பண்ணுறாலோ இல்லையோ, அப்போ அந்த கைங்கரியம்ங்கிறது டபுள் ஆறுது, த்விகுணீகிருத்தம். அது மட்டும் இல்லை, பெருமாளுடைய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணுறதை விட நம்மாழ்வாரே பாடுறாரே, திருவடி கீழ் குற்றேவல், அந்த திருவடிக்கு கீழே இருந்து கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வசதி. அப்போ திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணுறதை விட திருவடிக்கு கீழே குற்றேவல் கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது டபுள் மடங்கு வசதி. அதனால் ஆதிசேஷ படுக்கையாக இருந்த நீ தொண்டு செய்யக்கூடிய அந்த அடியவள்ங்கிற ஸ்தானத்தை பெற்றாய். இரட்டை பாதுகைகளாக அவதரித்த பின் அந்த தொண்டை இரட்டிப்பாக ஆக்கினாய். ஆனாலும் இந்த கைங்கரியங்கிறது எப்போ முழுமை பெறும், நாம் பெருமாளுக்கு சேஷபூதன்னு சொல்கிறோமே, அந்த சேஷத்துவம் அடியவனாக இருக்கக்கூடிய தன்மை எப்போ முழுமை பெறும், அடியவருக்கு அடியவரானால் தானே, பாகவத சேஷத்துவம் அடியாருக்கு அடியாரானால் தான் முழுமை பெறும். அதை சிந்தித்தாளாம் பாதுகாதேவி. அதான் மூணாவது பாதம், பூயோபி பாகவத சேஷத்தையா ததேவ. பூயோப்பினா மீண்டும்னு அர்த்தம், ஏற்கனவே ஆதிசேஷனாக இருந்து பாதுகையாக வடிவெடுத்தாச்சு, பூயோப்பி மீண்டும் பாகவத சேஷத்தையா அடியாருக்கு அடியவளாக ஆனால்தான் ததேவ, தத்து அந்த சேஷத்துவம் என்பது முழுமை பெறும், அடிமையாக இருக்கும் தன்மை என்பது பூர்த்தியாக கைகூடும் என்பதாலே வியங்தும், அந்த அடிமைத்தனத்தின் எல்லை நிலத்தை சேஷத்துவ காட்டையை விளக்குவதற்காக பதாவணி பாதுகையே ஷட்டாரி பதம், ஷட்டாரி என்ற நம்மாழ்வாருடைய திருப்பெயரை பிபர்ஷி நீ தாங்குகிறாய். அடியவருக்கு அடியவரானால் தானே அந்த சேஷத்துவ காட்டை என்பது வரும், அந்த அடிமைத்தனம் முழுமை பெறும். அதனால் நம்மாழ்வாருடைய பெயரை பாதுகையை நீ தாங்கிக் கொண்டாய். அவர் பெயரை தாங்கிக் கொண்டால் அவருக்கு அடியவர் என்று தான் அர்த்தம். அப்போ ஆழ்வாருக்கு அடியவளாக நீ ஆகி அதன் மூலமாக அடிமைத்தனத்தின் எல்லை நிலத்தையே அடைந்து விட்டாய். அப்போ முதல்ல ஆதிசேஷனாகி திருமேனிக்கு படுக்கையாகி அடியவள்ங்கிற ஸ்தானத்தை பெற்றாய். அதன் பின் பாதுகையாகி திருவடிகளை தாங்கி அந்த கைங்கரியத்தை இருமடங்காக ஆக்கினாய். இனி அதை மொத்தமாக முழுமை பெற செய்ய வேண்டும் என்றால் அடியாருக்கு அடிமையாக ஆவதுதான் ரொம்ப வசத்தின்னு புரிந்து கொண்டு பரம பாகவதரான ஆழ்வாருடைய பெயரை ஸ்ரீ ஷட்டாரி என்று நீ தாங்கிக் கொண்டு அதனாலே முழுமை பெற்று இப்போது விளங்குகிறாய் என்று தெரிவிக்கிறார். ஆக ஸ்லோகம், ஷையாத்மனா மதுரி போரசிசேஷபூதா பாதாசயேண சப்புனர் த்விகுணீகிருதம் தத் பூயோபி பாகவத சேஷதையா ததேவ வியங்தும் பதாவனி ஷட்டாரி பதம் பிபர்ஷி. பொருள், பாதுகையே, நீ முதலில் ஆதிசேஷ படுக்கையாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அடியவள் என்னும் ஸ்தானத்தை பெற்றாய். அதன்பின் அந்த அடிமைத்தனத்தை இரட்டிப்பாக்க ரெண்டு பாதுகைகளாக ஆகி திருவடிகளை தாங்கினாய். அதன்பின் அதன் எல்லையை அடைவதற்காக ஆழ்வார் பெயரை சூட்டிக்கொண்டு ஆழ்வார்க்கு அடியவளாக விளங்குகிறாய் என்பது பொருள். அப்போ இதிலே காட்டக்கூடிய ஒற்றுமை என்னென்னா, அகைன் அதே தான், அடியார்க்கு அடியார். ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், ரெண்டு பேருமே அந்த அடிமைத்தனத்தின் எல்லை நிலத்திலே அடியாருக்கு அடியாராக இருக்கிறார்கள். அதே தான் இங்கேயும் காட்டுறார். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், ஆறு ஏழு ரெண்டு ஸ்லோகத்திலையும் ஏன் ஒரே ஒற்றுமையே சொல்லணும், ஆழ்வாருக்கும் பாதுகைக்கும் வேறு ஒற்றுமையே இல்லையா, ஏன் இந்த அடியாருக்கு அடியவராக இருக்கும் தன்மையை தேசிகன் ரெண்டு தடவை ஏன் காட்டினார்னா, நம்மாழ்வார் திருவாய் மொழியில் பாகவத சேஷத்துவத்தை ரெண்டு தடவை பாடியிருக்கார். அதாவது ஒன்று பயிலும் சுடரொளி மூர்த்தி என்ற பதிகத்தில் அடியார் அடியார்தமடியார் அடியார்தமக்கடியார் அடியார்தமடியார் அடியோங்களேன்னு பாடினார். அதை ஆறாவது ஸ்லோகத்தில் காமிச்சுட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாதுகை அடியாருக்கு அடியவளாக இருக்கிறாள் என்று காட்டியதன் தாத்பரியம் என்னென்னா,
இன்னொரு திருவாய்மொழி பதிகம் இருக்கு, நெடுமார்க்கு அடிமை என்று எட்டாம் பத்தில் பத்தாம் திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடினார். அதில் என்ன சொல்கிறார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதை விட அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒசத்தின்னு இருக்கார். வியன் மூவுலகு பெரினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனைப்பூங் கடலடுக்கீழ் சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியேனுக்கே. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அல்லது ஆத்மானுபவம் அல்லது பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இந்த அத்தனையை விடவுமே அவனுடைய அடியார்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் ஒசத்தின்னு நெடுமார்க்கடி மேல ஆழ்வார் பாடியிருக்கார். அதனால அதை நமக்கு தேசிகன் நினைவூட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டுதான் இந்த இடத்துல பாதுகா தேவி முதல்ல திருமேனி கைங்கரியம் பண்ணா, அடுத்து திருவடி கைங்கரியம் பண்ணா, அடுத்து எல்லாத்த விட ஒசத்தி என்பது அடியாருக்கு அடியவளாக இருப்பதுன்னு புரிந்து கொண்டு நம்மாழ்வார் பெயரை தாங்கிக் கொண்டாள். அதனால ஆறாம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பாகவத சேஷத்துவம் பயிலும் சுடரொளியில் காட்டப்பட்டது. இந்த ஏழாம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் நெடுமார்க்கடிமையிலே காட்டப்பட்டது என்று நாம் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அகமொத்தம் ஒற்றுமை என்பது இருவருமே அடியாருக்கு அடியவர் என்று காட்டிவிட்டார். அது ஆறு ஏழு ஸ்லோகங்கள். அதனால் ஒற்றுமை இருக்கிறதுனால ஷட்டாரி ஷட்டாரி என்று ஒரே பெயரால் இருவரையுமே அழைக்கலாம். அடுத்து எட்டாவது ஸ்லோகம் சமாக்கியா பத்ததியில் பத்யேன தேவி ஷட்டகோப முனிஸ்தவாசீத் தஸ்யாபி நாமவகநாத் மணிபாதுகேத்வம் சேஷி பபூவ யுவையோரபி சேஷசாயி சேஷம் துவசேஷம் அபிசேஷ பதே ஸ்திதம் வகா. இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா, பாதுகையே நம்மாழ்வார் உன்னை பற்றி பாசுரம் பாடி உனக்கு அடியவராக ஆனார். பாதுகையே நீ நம்மாழ்வாருடைய பெயரை உனக்கு சூட்டிக்கொண்டு அவருக்கு அடியவளாக நீ ஆனாய். அப்போ இது மியூச்சுவல். ஆழ்வார் பாதுகையை பாடி பாதுகைக்கு அடியவராக ஆழ்வார் ஆயிட்டார். பாதுகாதேவி ஆழ்வார் பெயரை தான் சுமந்து கொண்டு ஆழ்வாருக்கு அடியாளாக ஆயிட்டார். அது மட்டும் இல்லை, இந்த ஆழ்வார் பாதுகை ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளுக்கு அடியவர்களாக ஆனீர்கள். பெருமாள் ஆழ்வார் பாதுகை ரெண்டு பேருக்கும் தலைவராக ஆகிவிட்டார். அத்தோடு நிற்கலை, பெருமாள் ஆழ்வார் பாதுகை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து எல்லா உலகங்களுக்குமே தலைவராக இன்று திகழ்கிறீர்கள். அத்தனை உலகங்களும் உயிர்களும் இன்று உங்களுக்கு தொண்டர்களாக இருக்கிறார்கள் என்றார் தேசிகன். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பத்யேன தேவி ஷடகோப முனிகி தவ ஆசீத். தேவி பாதுகா தேவியே ஷடகோப முனிகி, ஷடகோப முனியான நம்மாழ்வார் இருக்காரே அவர் பத்யேன, பத்யம்னா கவிதைன்னு அர்த்தம், சான்ஸ்கிரிட்ல கத்யம்னா ப்ரோஸ், பத்யம் என்றால் போயட்ரி, பத்யேன தன்னுடைய பாசுரங்களாலே தவ ஆசீத் உன்னுடைய தொண்டராக ஆனார். ஆமாம், முதல் பாசுரமே ஆழ்வார் என்ன பண்ணார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடர் அடி தொழுதழன் மனநே. அவனுடைய சுடர் அடி ரத்திரங்கள் பதிக்கப்பட்டு ஒளி வீசக்கூடிய சுடர்மிக்கதான அந்த பாதுகையினாலே ஒளிமிக்கதாக திகழக்கூடிய திருவடி என்று உன்னோடு கூடிய திருவடியைத்தான் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே பாடி அதை தொழ வேண்டும்னு சொல்லி அப்போ பாதுகைக்கு தொண்டராக ஆழ்வார் முதல் பாசுரத்திலே ஆயிட்டார். துயரரு சுடரடி தொழுது எழு என்று எப்போ பாடினாரோ அந்த முதல் பாட்டிலேயே ஆழ்வார் பாதுகைக்கு தொண்டராக ஆகிவிட்டார். பாதுகா தேவி என்ன பண்ணா, ரெண்டாவது பாதம் தஸ்யாபி நாம வகநாத் மணி பாதுகே துவம், மணி பாதுகே பாதுகா தேவியே துவம் நீ நாம வகநாத் ஷடகோபன் என்ற அவருடைய பெயரை நீ சூட்டி கொண்டதாலே தஸ்யாபி அவருக்கு நீ அடியவளாக ஆகிவிட்டாய். அவர் பாட்டு பாடி உனக்கு அடியவரானார், நீ அவர் பெயரை சூட்டி அவருக்கு அடியவளாக ஆகிவிட்டாய். இது மட்டுமா, பெருமாளுக்கு யாரை பிடிக்கும்னா பரஸ்பரம் இப்படி நீச்ச பாவத்தோடு இருக்கணுமா. ஒரு பெரியவர் வராரா அடியன் தாசன் நாம சொல்லணும், அவர் திருப்பி அடியன் தாசன் அவர் நமக்கு தாசன் சொல்லுவார். இப்படி மியூச்சுவலா யார் நான் உனக்கு தாசன் நான் உனக்கு தாசன் அடியார்களுக்குள்ளே சொல்கிறார்களோ அவளைத்தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்ப ஆழ்வார் பாதுகைக்கு தாசன்கிறார், பாதுகை ஆழ்வாருக்கு தாசன் சொல்றா, அதனால பெருமாள் என்ன பண்ணாரா மூணாவது பாதம் சேஷி பபூவ யுவையோரப்பி சேஷசாயி. சேஷி பபூவ, சேஷினா இந்த இடத்துல தலைவன் அர்த்தம், சேஷி பபூவ பெருமாள் தலைவன் ஆயிட்டார். யாருக்கு, யுவையோரப்பி உங்க ரெண்டு பேருக்கும், ஆழ்வார் பாதுகை உங்க ரெண்டு பேருக்கும், சேஷ சாயி ஆதிசேஷனிலே சாயி சயனித்திருக்கக்கூடிய ரங்கநாதன் பெரிய பெருமாள் இருக்காரே அவர் பார்த்தார், ஆகா என்ன ஒரு நைச்ச அனுசந்தானம், ஆழ்வார் பாதுகைக்கு அடியவருங்கிறார், பாதுகை ஆழ்வாருக்கு அடியவருங்கிறார், இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு தொண்டராக இருக்கணும்னு சேஷசாயி
ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்க பெரிய பெருமாள் சேஷி பபுவை ரெண்டு பேருக்கும் தலைவனாக ஆகி உங்கள் ரெண்டு பேரையும் தனக்கு அணுக்க தொண்டர்களாக ஆக்கி கொண்டு விட்டார். அது மட்டுமா, அதுக்கு மேலே என்னாச்சுன்னா, சேஷம் து அசேஷம் அப்பி சேஷபதே ஸ்திதம் வகா, சேஷம் து அசேஷம், அதாவது சேஷம்னா மிச்சம் உள்ளேன்னு அர்த்தம். என்ன மிச்சம் உள்ள, அதாவது இந்த ஸ்லோகத்தில் இது வரைக்கும் மூணு பேரை பற்றி சொல்லிட்டார் தேசிகன். ஒன்று ஆழ்வார், மற்றொன்று பாதுகை, மற்றொன்று பெருமாள். இந்த பெருமாள், ஆழ்வார், பாதுகை தவிர சேஷம், இந்த உலகத்தில் மீதம் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அசேஷம் அப்பி, அந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் எல்லா உலகங்களும் என்னாச்சுன்னா சேஷபதே ஸ்திதம் வகா. வகானா உங்களுக்கு, பெருமாள், ஆழ்வார், பாதுகை இந்த மூவருக்கும் சேஷபதே ஸ்திதம், தொண்டர்களாக சேஷர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போ என்னாச்சுன்னா, ஆழ்வார் பாதுகைக்கு நான் தொண்டன்னார், பாதுகை ஆழ்வாருக்கு நான் அடியவள்னார், பெருமாள் பார்த்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு தொண்டர்கள்னு சொல்லி அவளுக்கு பெருமாள் தலைவன் ஆயிட்டார். இப்போ நெட் ரிசல்ட் என்னாச்சுன்னா, பெருமாள், ஆழ்வார், பாதுகை இந்த மூவர் கூட்டணிக்கு டோட்டல் வேர்ல்டுமே தொண்டர்களாக ஆகிவிட்டதுன்ட்டார். ஆமாம், அதனால தான் இன்றைக்கும் அந்த பெரிய பெருமாள் ரங்கநாதனை பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற பெருமாள் என்று அவர் தான் எல்லா உலகத்துக்கும் ராஜா, ரங்கராஜாங்கிற அவனை. பாதுகாதேவியோ அவள்தான் ஆட்சியே செலுத்துகிறாள், அயோத்தியாவுக்கும் அவள் தான் ராஜஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி பண்ணா. நம்மாழ்வாரையோ நமக்கு பிரபன்னஜன கூட்டஸ்தர், நம்முடைய குலபதிங்கிறோம், தேசிகனே சாதிக்கிறார், குறுகை வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் என்று சாதித்தார். அப்போ பாருங்கள், பெருமாளும் தலைவர், ஆழ்வாரும் தலைவர், பாதுகையும் தலைவர், அவர்களுக்கு தொண்டர்களாக மிச்சம் உள்ள எல்லா உலகங்களும் இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக காட்டுகிறார் தேசிகன். ஆக ஸ்லோகம், பத்யேன தேவி ஷடகோப முனிஸ்தவாசித் தஸ்யாபி நாம வகனான் மணி பாதுகேத்வம் சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் துவசேஷம் அபி சேஷ பதே ஸ்திதம் வகா. பொருள், பாதுகையே, நம்மாழ்வார் துயரர் சுடரடி தொழுதுன்னு உன்னை பாடி உனக்கு அடியவராயிட்டார், நீயோ ஷடகோப்பன்னு அவர் பேரை வச்சுட்டு அவருக்கு அடியவளாயிட்ட, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த பெரிய பெருமாள் உங்கள் ரெண்டு பேரையும் தனக்கு அடியவர்களாக ஆக்கி கொண்டு உங்களுக்கு அவர் தலைவராயிட்டார். இப்போ நீங்கள் மூணு பேருமா சேர்ந்து எல்லா உலகங்களுக்கும் தலைவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழ்பட்டு உங்களுக்கு தொண்டர்களாகத்தான் எல்லா உலகங்களும் உயிர்களும் இருக்கிறார்கள் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இதிலே காட்டக்கூடிய ஒற்றுமை என்னென்னா, ஆழ்வார் பாதுகை இருவருமே பெருமாளை தங்களுக்கு தலைவனாக கொண்டிருக்கிறார்கள், இருவருமே உலகுக்கே தலைவராகவும் இருக்கிறார்கள் என்ற ஒற்றுமையை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக காட்டி கொடுக்கிறார் தேசிகன். அடுத்து இந்த சமாக்கியா பத்ததியின் பெனல்டிமேட் ஸ்லோகம், ஒன்பதாவது ஸ்லோகம், விந்தியஸ்தம்பாத் அவிஹிதகதேர் விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீசூனோர் அசுரகபல கிராசின ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா ஷடரிபுதனோர் நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா என்பது ஸ்லோகம். பாதுகாதேவியை பார்த்து சாதிக்கிறார் தேசிகன், பாதுகையே உன்னுடைய அருளால் தான் அகஸ்திய முனிவர் விந்திய மலையை கடந்து தென் திசைக்கு வந்தார், உன்னுடைய அருளால் தான் மொத்த கடல் நீரையும் குடித்தார் அகஸ்தியர், உன்னுடைய அருளால் தான் வாதாபிங்கிற அசுரனையே உண்டார் அகஸ்தியர். இப்படி நீ அகஸ்தியருக்கு அனுகிரகம் பண்ணினாய். அந்த அகஸ்தியருக்கு பிடித்தமான மொழி எதுனா தமிழ். அந்த தமிழ் மொழியை நம்மாழ்வார் தன்னுடைய வாயிலிருந்து திருவாய் மொழியாக பாடி வெளிப்படுத்தி அந்த தமிழ் மொழிக்கு வேத கூட்டங்களை காட்டிலும் உயர்ந்த ஏற்றத்தையும் அருளிவிட்டார் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ ஒவ்வொரு பதமாக எடுத்து பார்ப்போம். விந்திய ஸ்தம்பாத் அவிஹித கதேகே, விந்திய என்றால் விந்திய மலை, விந்திய ஸ்தம்பாத் அந்த விந்திய மலையை தாண்டி அவிஹித கதேகே அதை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல், அவிஹித என்றால் தடுக்க முடியாத, கதி என்றால் பயணம், விந்திய மலையை தாண்டியும் தடுக்க முடியாத பயணத்தை கொண்டவர் அகஸ்தியர். ஏன்னா இதை பற்றி ஒரு கதை இருக்குது, அதாவது இந்த விந்திய மலை அதை என்ன பண்ணிட்டான், தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் வேதம் வல்லார்கள் நிறைய நிறைந்தார்கள், அது சில அரக்கர்களுக்கு பிடிக்கலை, இலங்கையில் இருந்த அரக்கர்கள்லாம் என்னடா இது தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் வேதம் படித்தவா வந்துட்டாலே இது நல்லா இருக்காது, இந்த பாப்புலேஷனை குறைக்கணும்னு நினைத்து அவர்கள் சில தீங்கிழைத்தார்கள். அந்த நிலையில் வேறு சில ரிஷிகள் என்ன பண்ணாலும் அகஸ்தியர் போனாதான் இந்த தமிழ்நாடு நல்ல க்ஷேமம் பெறும் என்று வடதேசத்தில் இருந்த அகஸ்தியரை தென் தேசத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த விந்திய மலைங்கிறது பெரிய மலையாக இருந்தது, அது யார் நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்தாலும் தடுத்துணும். ஆனால் இந்த அகஸ்தியர் தன்னுடைய தவ வலிமையினால அந்த விந்திய மலையே கீழே அமுக்கி அடக்கி அதை கடந்து தென் திசைக்கு வந்து
இங்கே வைதிக நெறியை அகஸ்தியர் வளர்த்து கொடுத்தார் என்பது வரலாறு. அப்போ விந்திய ஸ்தம்பாத் அவிஹித கதேகே, விந்திய மலையாலும் கூட தடுக்க முடியாத சஞ்சாரத்தை கொண்ட பெரும் தபஸ்வி அகஸ்தியர். இந்த வலிமை எங்கேருந்து வந்ததுன்னா பாதுகா தேவி தான் அவருக்கு அந்த வலிமையை கொடுத்தாள். அது மட்டுமா, விஸ்வக் ஆச்சாந்த சிந்தோஹோ, விஸ்வக் என்றால் எல்லா திசைகளிலும் உள்ள, சிந்து என்றால் கடல், ஆச்சாந்தன்னா ஆச்சமனம் பண்ணவர்னு அர்த்தம். அதாவது விஸ்வக் ஆச்சாந்த சிந்தோஹோ, ஆச்சமனத்திலேயே கடல் நீரை குடித்தவர் அகஸ்தியர். அதுவும் ஒரு வரலாறு இருக்கிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை, அசுரர்கள் கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள், தேவர்களால் கண்டுபிடிக்க முடியலை. குள்ளமான அகஸ்தியர்கிட்ட தான் வந்து உதவி கேட்டார்கள். அவருக்கு மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது. அதனால் அகஸ்தியர் என்ன பண்ணாராம், ஒரே ஆச்சமனம் அச்சுதாய நமஹான்னார். சிங்கிள் ஆச்சமனத்தில் டோட்டல் கடல் நீர், எல்லா திசைகளில் உள்ள எல்லா கடல் நீரையும் ஒரே ஆச்சமனத்தில் குடிச்சுட்டார். கடல் வற்றி போனதுனால அசுரர்கள் எங்கே இருக்காங்கிறது தேவர்கள் கண்டுபிடிச்சு அதற்கு பின் வதன் பண்ணிவிட்டார்கள் என்பது வரலாறு. அதனால் அப்படி ஒரு இவ்வளோ சின்ன தோற்றத்தோடு இருந்தாலும் ஒரு ஆச்சமனத்தில் கடலையே குடித்தார்னா பாதுகா தேவி, அதுவும் உன்னுடைய அனுகிரகம். அவர் யார், கும்பி சூனோஹோ, கும்பத்திலிருந்து தோன்றியவர் அகஸ்தியர், குடமுனிவர் என்றே பெயர் பெற்றவர். அந்த கும்பி சூனோஹோ அசுர கபல கிராசினஹா, அசுர கபல அதாவது வாதாபின்னு ஒரு அசுரன் இருந்தான், கிராசி என்றால் உண்டவர்னு அர்த்தம். அசுர கபல கிராசினஹா, வாதாபிங்கிற அசுரனையே உண்டவர். ஏன்னா அந்த வாதாபி என்ற அசுரனும் அவனும் அவனுடைய தம்பி இல்வலன், இது மகாபாரதத்திலே இந்த வரலாறு இருக்கிறது. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஷிகள் எல்லாம் பிடிச்சி ஆற்றுல சிராதம் சாப்பிட வாங்குவோன்னு கூப்பிட்டுட்டு இவர்களே அந்த உணவில் ஒளிஞ்சின்றிருந்து அவளோட வயத்துக்குள்ளே போய் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில் வந்து இப்படி நிறைய அந்தணர்களை எல்லாம் கொன்றார்கள். ஆனால் அகஸ்தியர் தான், வா நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த அவனை விழுங்கி அவனை ஜீரணித்து கொன்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த அசுரனையே உண்டவர் அகஸ்தியர். இந்த ஆற்றல் எப்படி வந்ததுன்னா, அதுவும் பாதுகையின் அருள் தான். அப்போ அசுர கபல கிராசினஹா, அப்போ அகஸ்தியருக்கு எவ்வளோ பெருமை பாருங்க. ஒன்று, விந்திய மலையே கடந்து தந்திசைக்கு வந்தவர், எல்லா கடல் நீரையும் ஒரே ஆச்சமனத்தில் குடித்தவர், குடத்திலிருந்து பிறந்தவர், வாதாபிங்கிற அசுரனையே உண்டு அவனை அழித்தவர். அந்த அகஸ்தியருக்கு ஸ்வைர பாஷா, அவருக்கு ரொம்ப இஷ்டமான மொழி, பிடித்தமான மொழி எதுன்னு பார்த்தா தமிழ் மொழி. அதனால தான் தமிழ் முனிவர், வன் தமிழ் மா முனி என்று அகஸ்தியரை ஆழ்வார் குறிப்பிடுறார். அதனால் அவருக்கு இஷ்டமான மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ்ங்கிறது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அகஸ்தியர் வந்து ராமாயண காலத்திலும் வாழ்ந்தவர், அப்போதும் தமிழ் மொழி இருந்தது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், சான்ஸ்கிரிட்னா ஒசந்தது, தமிழ்னா அவ்வளோதான் என்று ஒரு கருத்து மட்டும் நிலவி வந்து தான். இப்போ இதே பாதுகா தேவி ஆழ்வாராக வந்து அதை மாற்றிட்டாலும், அதைத்தான் அடுத்த ரெண்டு பாதங்களில் காட்டுறார் தேசிகன். நித்யஞ்சாத்தா ஷடரிபுதனோர் நிஷ்பதந்தி முகாத்தே, தே உன்னுடைய அவதாரமான ஷடரிப்பு தனோகோ, உன்னுடைய அவதாரமான நம்மாழ்வாருடைய முகாத்து அவருடைய திருவாயிலிருந்து நிஷ்பதந்தி, திருவாய் மொழியாக இந்த தமிழ் மொழி வெளிப்பட்டது. நித்தியஞ்சாத்தா, அதனால் நித்தியத்தன்மையும் பெருமையும் பெற்றது தமிழ் மொழி. அதனால் தமிழ் மொழி அப்போது இருந்தாலும் கூட அகஸ்தியரோட காலத்தில் அவ்வளோ தூரம் ஏற்றம் இல்லை, மக்கள் அதை புரிஞ்சுக்கல. தமிழுக்கு பெருமை உண்டு, ஆனால் அதை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் பாதுகையே நீயே ஆழ்வாராக வந்து தோன்றி உன்னுடைய அவதாரமான நம்மாழ்வார் வாயிலிருந்து திருவாய் மொழி பாசுரங்களாக அந்த தமிழ் மொழி வெளிப்பட்ட போதுதான் அது பெருமை பெற்றது. அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட பெருமைனா, பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா, பாதுகே பாதுகையே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம், பிராச்சீனானாம் அனாதியாக இருக்கக்கூடிய ஸ்ருதி வேதங்களின் பரிஷதாம் கூட்டங்களுக்கும், வேத கூட்டங்களை விட பூர்வ கண்யா முன்னே செல்லக்கூடிய அந்த பெருமையை பெற்றது தமிழ் மொழி. அதனாலதான் பாருங்க நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி பாசுரங்கள் அது கோவிலில் சேவிப்பதை பார்க்கிறோம். அது போல பெருமாளுடைய புறப்பாடுகளில் மற்ற ஆழ்வார் பாசுரங்களை சேவிப்பதையும் பார்க்குறோம். இந்த கோஷ்டியை சேவிச்சோம்னா சம்ஸ்கிருத வேதம் பாராயணம் பண்ணக்கூடிய கோஷ்டிங்கிறது பெருமாளுக்கு பின்னாடி வருது. தமிழ் வேதத்தை பாராயணம் பண்ணக்கூடிய அந்த பிரபந்த கோஷ்டி தான் பெருமாளுக்கு முன்னாடி போகிறது. ஏன்னா சான்ஸ்கிரிட் வேதம் பெருமாளை தேடின்னு போகிறது, பெருமாளோ தமிழ் மொழி தமிழ் மறையின் பின்னே சென்று கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு வடமொழி பின்னே தமிழ் முன்னே என்ற ஏற்றம் தமிழுக்கு எப்படி கிடைத்ததுன்னா, நம்மாழ்வார் வந்து அதை பாடியதால் தான் வடமொழி வேத கூட்டங்களை காட்டிலும் பெரிய ஏற்றத்தை இந்த அகஸ்தியருக்கு பிடித்தமான தமிழ் மொழி பெற்றது என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் தேசிகன். ஸ்லோகம், விந்திய ஸ்தம்பாத் அவிஹித கதேர் விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீசூனோர் அசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா
நித்யஞ்சாதா ஷடரிபுதனோர் நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதிபரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. பாதுகையே, நீ அகஸ்தியருக்கு அனுகிரகம் புரிந்தாய், அதனால் விந்தியமலையை கடந்தார், கடல் நீரை குடித்தார், வாதாபியை உண்டார். ஆனால் உன்னுடைய அவதாரமான ஆழ்வார் இருக்காரே, அவர் அந்த அகஸ்தியருக்கு பிடித்த அகஸ்திய பாஷையான தமிழுக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய வாயிலிருந்து திருவாய்மொழி பாசுரங்களாக அந்த தமிழை வெளியிட்டு வேத கூட்டங்களை காட்டிலும் ஏற்றத்தை தமிழுக்கு அளித்தார். அப்போ இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய ஒற்றுமை, பாதுகை அகஸ்தியருக்கு அருள் புரிந்து அவருக்கு ஆற்றலை கொடுத்தாள், நம்மாழ்வார் அகஸ்திய பாஷையான தமிழ் மொழிக்கு ஆச்சரியமான ஸ்தானத்தை கொடுத்தார். பாதுகை அகஸ்தியருக்கு அனுகிரகம் பண்ணார், ஆழ்வார் அகஸ்திய பாஷைக்கு அனுகிரகம் பண்ணார் என்ற ஒற்றுமையை 9 ஸ்லோகத்திலே காட்டிவிட்டார் தேசிகன். இனி சமாக்கியா பத்ததியின் ஃபைனல் ஸ்லோகம், 10 ஸ்லோகம். ஷடகோப இதி சமாக்கியா தவரங்க துரீட பாதுகே யுக்தா சூதே சஹசிரம் ஏவம் சூக்தீஹி ஸ்வயமேவ என்மயா பவதி. அதாவது இந்த இடத்துலையும் இந்த ஸ்லோகம் சேவிக்கும் போது ஷடகோப இதி அந்த எறும்பு ஊறுற அளவுக்கு கேப் விடணும். ஏன்னா பா என்பது இப்பு பிளஸ் ஆ, அங்கேயும் ஆ உயிரெழுத்து வருகிறது, இதி அதுவும் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கிறது, அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல எறும்பு ஊற அளவு கேப், ஷடகோப இதி என்று சொல்ல வேண்டும். இதன் பொருள், பாதுகையே ஷடகோபன் என்ற அந்த பெயர் உனக்கும் பொருத்தம்தான், நம்மாழ்வாருக்கும் பொருத்தம்தான். என்ன காரணம்னா, நம்மாழ்வார் நேரடியாக நம்பெருமாள் மேலே 1000 பாசுரம் திருவாய்மொழின்னு அவர் பாடினார். நீ என்ன பண்ணிட்டனா, என் மூலமாக 1000 பாட்டை உண்மையில உருவாக்கி விட்டாய். அப்போ அவரும் 1000 பாட்டு பாடினவர், நீயும் 1000 பாட்டு பாடினவ தான், அதனால அதுலேயும் ஆழ்வார் பேரை உனக்கு வைப்பதிலே எந்த தவறும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் தேசிகன். அதான் ஷடகோப இதி சமாக்கியா, ஷடகோபகா ஷடகோபன், இதி என்ற சமாக்கியா திருப்பெயர். இதுக்கே சமாக்கியா பத்ததி என்று தானே சொல்கிறோம், சமாக்கியா என்றாலே பெயர்னு அர்த்தம், பெயர் அல்லது ஒரு ஃபேம் அல்லது ஷீஸ் ரெனவுண்ட் ஆஸ் சோவன் சோன் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ரெனவுண்ட் இந்த புகழ் பெற்றவர் இப்படி எல்லோராலும் அறியப்பட்டவர்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த ஷடகோபகா இதி சமாக்கியா, ஷடகோபன் என்ற பெயர் தவ உனக்கு யுக்தா ரொம்ப பொருத்தமானதுங்கிற, யாருக்கு, ரங்க துரீண பாதுகே. ரங்க என்றால் ஸ்ரீரங்கம், துரீண என்றால் ஸ்ரீரங்கத்தின் தலைவனான ரங்கநாதன். ரங்க துரீண பாதுகே அரங்கனின் பாதுகையே, ஷடகோபன்கிற பெயர் உனக்கு ரொம்ப பொருத்தம். ஏன் பொருத்தோம்னா, சூதே சகசிரம் ஏவம் சூக்தீஹி, நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா சூதே உருவாக்கினார், எதை, சூக்தீஹி பாசுரங்கள் எத்தனை, சகசிரம், சகசிரம்னா 1000 பாட்டை நம்மாழ்வார் பாடி கொடுத்தார் திருவாய்மொழி என்று, அவர் 1000 பாசுரங்கள் பாடினார். நீ அதைத்தான் பண்ணுற, ஸ்வயமேவ என் மயா பவதி, பவதி நீயும் மயா என்னை கொண்டு என் மூலமாக இந்த 1000 ஸ்லோகங்கள் பாதுகா சகசிரத்தை நீ உருவாக்குகிறாய். அதனால் இந்த பாதுகா சகசிரத்தை நான் இயற்றவில்லை, பாதுகா தேவியை நீ தான் இயற்றுகிறாய். ஏன்னா உன்னருள் இல்லாமல் இதை பாட முடியாது. ஆகையினால அவர் திருவாய்மொழி 1000 பாட்டு பாடினார்னா நீ பாதுகா சகசிரம்ங்கிற இந்த 1000 பாட்டை உருவாக்கிட்ட, அதனால் ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமாக ஒத்துமையாக தான் இருக்கள், அவர் பேரை உனக்கு வைப்பதும் பொருத்தம்தான் என்கிறார் தேசிகன். ஷடகோப இதி சமாக்கியா தவரங்க துரீண பாதுகே யுக்தா சூதே சகசிரம் ஏவம் சூக்தீஹி ஸ்வயமேவ என்மயா பவதி என்பது ஸ்லோகம். பொருள், பாதுகையே ஷடகோபன் என்ற ஆழ்வாருடைய திருநாமம் உனக்கு பொருத்தமானது, அவர் நேரடியாக 1000 பாட்டு பாடினார், நீ என் மூலமாக 1000 பாட்டை உருவாக்கி விட்டாய். அப்போ இங்கே காட்டக்கூடிய ஒற்றுமை, 10 ஒற்றுமை என்னென்னா, ஆழ்வார் நேர 1000 பாட்டு பாடினார், பாதுகா தேவி தேசிகன் மூலமாக 1000 பாட்டு அவளே பாடியிருக்கிறாள் என்பது ஒற்றுமை. ஆக இந்த 10 ஒற்றுமைகளை தான் இந்த சமாக்கியா பத்ததியிலே தெரிவித்திருக்கிறார் தேசிகன். அதை தான் ஒரு டேபுலர் காலமாக கொடுத்திருக்கிறோம். அடுத்தது, அதாவது முதல் ஸ்லோகம் அப்படியே வரிசையாக ஸ்லோகங்களையும் வரிசைப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் அப்படியே ஆழ்வாருக்கும் பாதுகைக்கும் ஒற்றுமைகளை அப்படியே சேவிச்சுக்கலாம். முதல் ஸ்லோகம் காட்டக்கூடிய ஒற்றுமை, ஆழ்வார் பெருமாள் திருவடிகளிலே ஆசை கொண்டவர், ஷடத்தை வென்றவர். பாதுகா தேவியும் பெருமாள் திருவடிகளிலே ஆசை கொண்டவள், ஷடத்தை வென்றவள். 2, ஆழ்வார் பெருமாளருளை நமக்கு பெற்றுத்தருபவர், பாதுகா தேவியும் பெருமாளருளை நமக்கு பெற்றுத்தருகிறாள். 3, ஆழ்வார் பெருமாளுடைய திருவடியிலிருந்து தோன்றிய குலத்திலே தோன்றினார், பாதுகா தேவி அந்த திருவடியோடையே தொடர்பு கொண்டு எப்போதும் இருக்கிறாள். 4, வேதங்களை எல்லோருக்கும் கொடுத்தார் ஆழ்வார், பாதுகா தேவியை பொறுத்த வரைக்கும் வேத பொருளான பெருமாளை எல்லோருக்கும் கொடுக்கிறாள் பாதுகா தேவி. 5, செவிக்கினிய செஞ்சொலாக திருவாய்மொழி பாடினார் ஆழ்வார்,
பாதுகா தேவியும் அதே போல இனிய ஒலியை எழுப்பி காதிலே அமுதம் பாய்ச்சுகிறாள். ஆறு மற்றும் ஏழு ரெண்டிலேயுமே பாகவத சேஷத்துவம். ஒன்று பயிலும் சுடரொளியில காட்டப்பட்டது, மற்றொன்று நெடுமார்க்கடிமை திருவாய் மொழியில காட்டப்பட்டது. அந்த பாகவத சேஷத்துவம் அடியாருக்கு அடியாராய் இருக்கும் தன்மை, அது ஆழ்வார்ட்டையும் இருக்கு பாதுகா தேவிட்டையும் இருக்கு. ஆறு ஏழு ஓவர். அடுத்து எட்டு, ஆழ்வார் பெருமாளை தனக்கு தலைவராய் கொண்டு உலகுக்கெல்லாம் இவர் தலைவராக பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக இருக்கிறார். பாதுகா தேவியுமே பெருமாளை தனக்கு தலைவராக கொண்டு உலகுக்கெல்லாம் அவள் தலைவியாக இருக்கிறாள். ஒன்பது, அகஸ்திய பாஷைக்கு பெருமை சேர்த்தார் ஆழ்வார். பாதுகா தேவி அகஸ்தியருக்கே பெருமை சேர்த்தாள். ஃபைனல் ஒற்றுமை, ஆயிரம் பாசுரம் பாடினார் நம்மாழ்வார். பாதுகா தேவி ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பாதுகா சகஸ்திரத்தை தேசிகன் மூலமாக உருவாக்கினாள் என்று இப்படி பத்து ஒற்றுமைகளை காட்டி சமாக்கியா. அதனால இந்த பெயர் சமாக்கியா என்ற இந்த பெயர் இது பாதுகைக்கும் பொருந்தும் ஆழ்வாருக்கும் பொருந்தும் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் தேசிகன்.